எல்லாமே சிறு பட்ஜெட் அதாவது ஒரு கோடி ரெண்டு கோடி மேக்ஸிமம் போனால் ஒரு நாலு நாலரை கோடி ஒரு இருபத்தஞ்சு திரைப்படங்கள் இப்போ எரநூத்தி ஐம்பத்தெட்டு படங்கள் வெளியாகி இருக்குன்னா இருபத்தி ஐந்து திரைப்படங்கள் வெற்றியாக இருக்குது அதாவது பத்து திரைப்பட பத்து பர்சன்ட் தான் வெற்றி ஆனால் எண்பது சதவீத திரைப்படங்கள் ஒன்றுமே எல்லாம் போயிடும் இப்போ நீங்கள் எண்ணூத்தம்பது எயிட்டி பர்சன்ட் நீங்கள் போட்டீங்கன்னா நம்ம டாக்கிங் டாக்கியுட் இரநூறு திரைப்படங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலாம் தயாரிப்பாளர் பத்து பர்சன்ட் கூட கிடைக்கலாம் தமிழ் சினிமா எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கும் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் என்ன தோணும் என்னென்ன பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் எவ்வளோ நல்ல ரிவ்யூ வந்தாலும் ஓடிட்டில் வந்துடும் பார்த்துக்கலாம் ஓடிட்டில் வந்துடும் பார்த்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட் ஆடியன்ஸ் மாறுற வரையும் நம்ம இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக மாறணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அடுத்ததாக பெரிய சேலஞ்ச் என்னன்னா சேட்டலைட் டிஜிட்டல் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டு நிறைய வார்னிங் போயிட்டே இருக்கு இப்போ இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வார்னிங் போயிட்டே இருக்கு ஒரு சைட் பாருங்க ஜியோ தனியாக வந்து ஒரு ஓடிடி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டாரை ஓவர் பண்ணுறாங்க இப்போ என்ன ஆகுது ஒரு கம்பெனியாக மாதிரி இப்போ திடீர் ரெண்டு பேரும் மர்ஜாக போகிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ஒரு கம்பெனி குறையுது காம்படிஷனில் அடுத்ததாக ஜி அண்ட் சோனி வந்து தனியாக வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் மர்ஜா ஆகிறாங்க இப்போ ரெண்டு கம்பெனி ஒரு கம்பெனியாக மாறுது இப்போ ரெண்டு கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறையப்போ நாலு பேர் தான் இருக்கப்போறாங்க மொத்தமே நாலு பேர் தான் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில இப்ப நாலு இருந்தா என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி சொல்லுவாங்க மோனப்பள்ளி கிடையாது இது மோன கிடையாது அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் பன்னெண்டே படங்கள்ன்ற ஒரு பயமே நமக்கு வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து அந்த பயத்தை பூக்கிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பயத்தை உருவாக்கிடுச்சு அதாவது பன்னெண்டே படங்கள்லாம் வந்தால் நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது வந்தால் நமக்கு தேட்டர் கிடைக்காது அப்படின்ற பயத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மொத்தமாக பன்னெண்டே படங்களோட தோல்வி வந்து நீக்கிடுச்சு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பன்னெண்டே படங்கள் எதுவுமே நல்லா வரல இந்த வருஷம் வந்த எந்த படமே சூப்பராக வரல அதனால மக்கள் மத்தியில் ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு ஐயோ இதெல்லாம் வேஸ்ட்டு சும்மா டப் பண்ணி நம்ம பன்னெண்டே படங்களை கொண்டு வரானுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய தெலுங்கு நடிகர்கள் இப்போ வந்து ப்ரொமோஷனுக்கு வரதில்லை எந்த அளவு இப்போ அந்த பக்கம் போகாத வேஸ்ட் அந்த படம்லாம் காடா படத்துக்கு வந்து ஒரு பெரிய நாலு கூடிய எடுக்கப்பட்ட படத்துக்கு இவ்ளோ பெரிய ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க அந்த நடிகருக்கு பல படங்கள் கிடைக்குது ஒரு குட் நைட் என்ற படம் வந்த பிறகு அந்த படத்தினுடைய நடிகர் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் நடிச்சாலே படம் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க வாத்தம்லா நண்பர்கள் இருக்கிற விஷயத்தை பெரும்பும் வணக்கமும் தமிழ் சினிமா வந்து ஒவ்வொரு ஆண்டும் பல வ மாற்றங்களை சந்திச்சுட்டு வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து வரவேற்பை பெற்ற படங்கள் அது டாப் டென் நீங்கள் எப்படியாக வச்சுக்கலாம் கமர்ஷியல் படங்களாகோ மக்கள்கிட்ட அதிகமாக வரவேற்பு பெற்ற படங்களோ இல்லை விமர்சன ரீதியாக வரவேற்பு வரவேற்பை பெற்ற படங்களாகவோ இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்மை கவர்ந்த படங்கள் அப்படிங்கிறது நரந்தியன் சார் வந்து அவரோட டேட் பேஸோட சார் பேச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓவரால் சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற படங்கள்னா நீங்கள் என்னென்ன படங்கள் நினைக்கிறீங்க குறிப்பிட்ட படங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்பல ஏன்னா தமிழ் சினிமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்படி இருந்தது அப்படின்னு ஓவராலாக ஒரு கேள்விக்காக நம்ம ஆரம்பித்தோம்னா நல்லா இருக்கும் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஒரு ட்ரமேட்டிக்கான ஹியர் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எப்படி ட்ரமேட்டிக்கான ஹியர் நான் சொல்லுன்னா இதுவரையும் வெளிவராத அத்தனை திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு வருடத்துல வெளியாகும்னா அது இந்த வருஷம் தான் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுங்க இந்த இருபத்தி ரெண்டு டிசம்பர் வரையும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு படங்கள்

மாற்றமா பாக்குறேன் ஏன்னா இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத நம்பர்ஸ் இருநூத்தம்பத்தெட்டு படம் இரநூறு படமே அதிகம் நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது எண்ணூத்தி இப்படி போச்சுன்னா இந்த வருடம் நான் சொல்ல வரது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர வருடம் வந்து மூவ் முன்னூறு படங்களை தானிடம் போல இருக்கு அவ்வளோ புது புது தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் வந்துட்டே இருக்காங்க அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்க எப்படி பார்க்கணும்னா இந்த எண்ணூத்தி எண்பத்தி எட்டு திரைப்படங்கள்ல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு திரைப்படங்கள் சிறு பட்ஜெட் படங்கள் திருதிர எழுபத்தி ஐந்து சதவீதம் பாத்தீங்கன்னா எல்லாமே சிறு பட்ஜெட் அதாவது ஒரு கோடி ரெண்டு கோடி மேக்ஸிமம் போனால் ஒரு நாலு நாலரை கோடி இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற படங்கள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படங்கள் இதில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு திரைப்படங்களை எடுத்த தயாரிப்பாள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு பேர் புது தயாரிப்பு முதல் முறையாக திரைப்படம் எடுக்க வந்தாங்க அப்போ எண்ணூத்தி ஐம்பத்தெட்டு திரைப்படங்களில் நூற்றி தொண்ணூறு பேர் புதுமுகங்கள் அறிமுகம் வராங்க புது புது தயாரிப்பாளர்கள் பல ஊர்களிலிருந்து வந்து திரைப்படங்கள் எடுக்க வந்திருக்காங்க தயாரிக்க வந்திருக்காங்க அளவு ஒரு பெரிய நம்பிக்கையை தமிழ் சினிமா ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா டிரமேட்டிக்காக நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிட்ருக்கு அதாவது நான் சொல்றது டாப் பட்ஜெட்டில் இருக்கிற படங்கள்லாம் வெற்றி அடையது இப்போ எத்தனை திரைப்படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு திரைப்படங்கள் இப்போ இரநூத்தம்பத்தி படங்கள் வெளியாக இருக்குன்னா அதாவது இருபத்தொம்போதோட சேர்த்து சொல்கிறேன் இருபத்தி ஐந்து திரைப்படங்கள் வெற்றியாக இருக்குது அதாவது பத்து திரைப்படம் பத்து பர்சன்ட் தான் வெற்றி இன்னொரு பத்து சதவீதம் எப்படி சொல்லலன்னா பிரேக் இவன் ஆல்மோஸ்ட் அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு பிரேக் இவன் வந்திருக்குன்னு சொல்லலாம் அப்போது ஒரு இருபது சதவீதம் திரைப்படங்கள் பிரேக் இவன் டு ப்ராஃபிட் அப்படின்ற லெவலில் போயிருக்கு ஆனால் எண்பது சதவீதம் திரைப்படங்கள் ஒன்றுமே எல்லாம் போயிருக்கு அப்படின்னா நான் சொல்ல வர்றது இப்ப நீங்க எண்ணூத்தி ஐம்பது எயிட்டி போட்டீங்கன்னா டாக்கிங் பேர்ட் திரைப்படங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல தயாரிப்பாளருக்கு பத்து அதிகம் அவர் ரெண்டு கோடி போட்டிருந்தா இருபது லட்சம் கூட கிடைக்கல ஒரு 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 இது வந்து சைடடா போயிட்டு இருக்கு அதாவது ஒரு பேலன்ஸ் இல்லாம போயிட்டு இருக்கு ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் தமசுறமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாக்குது ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு எண்ணூறு திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய தோல்விகள் மிகப்பெரிய தோல்விகள்னா எந்த வருமானமும் இல்லாம இந்த திரைப்படங்களை ஒரு திரைப்படங்களா ஒரு பெரிய அதீத காதலோட சினிமா நிறைய பேர் எடுத்திருக்காங்க இல்லை எனக்கு வருத்தமான விஷயமா நான் இதை பார்க்குறேன்னா பெருமைக்குரிய விஷயங்கள் அப்புறம் பேசுவோம் வருத்தமான விஷயமா பார்க்குறேன்னா ஒரு பதினைந்து இருபது திரைப்படங்கள் நிறைய பேசப்பட்டது ஆனால் வருமானமாக இந்த படங்களுக்கு பெருசாக வந்து ஆடியன்ஸ் கொடுக்கல இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா கிடா எறும்பு தண்டட்டி பொம்மை நாயகி பிகினிங் கிரேட் இண்டியன் கிச்சன் குடிமகான் தமிழ் குடிமகன் நூடுல்ஸு சாபுத்ரி யாத்திசை அநீதி கண்ணகி குயிக்கோ ஆயிரம் பொற்காசுகள் நாடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரிட்டிகலி அக்ளைம் சின்ன பட்ஜெட் படங்கள் மீடியம் பட்ஜெட் படங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரன்பேபிரன் அயோத்தி பிச்சைக்காரட்டு போர்தொழில் டிடி ரிட்டன்ஸ் சித்தா இருகப்பற்று காஞ்சுரீங் கண்ணப்பன் ஃபரானா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இப்படி சிறுமற்ற மீடியம் பட்ஜெட் படங்களில் இவ்வளோ படங்கள் பேசப்பட்டிருக்குல்ல இதில் சிறு பட்ஜெட்ல வந்த பல படங்கள் இப்ப நான் சொல்லிட்டு வந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா தியேட்டருக்கு பெருசாக வருமானம் இல்லை நான் சொல்லுது கிடா எறும்பு இந்த மாதிரி தண்டட்டி இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு ஓரளவு வந்து தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்திருக்காங்க யாத்திசை மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கணும் ஆனா என்ன நடக்குதுன்னா சிறு பட்ஜெட்டில் நல்ல பாராட்டப்பட்டாலும் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா திரையரங்கள்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அதெல்லாம் என்ன வேண்டாம் இதெல்லாம் வந்து ஓட்டிட்டுல வரும்போது பாத்துக்கலாம் ஓட்டீட்டுல வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் போயிட்டே இருக்கு இப்போ என்னுடைய பர்சனலா ஒரு என்னன்னா இப்போ எப்படி நம்பிக்கை வரும் நம்மளுக்கு திரியர்களை வந்து நல்ல படம் எடுத்தாலும் ஆடியன்ஸ் வர மாட்டாங்க இப்போ நான் லிஸ்ட்டு படிச்சிடல இவ்வளோ படங்கள் நான் வந்து நல்ல நல்ல படங்கள்லாம் வருது ஆனால் நான் திரியர்களை பார்க்க மாட்டீங்க ரெவன்யூ கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மூணு வாரம் கிடச்சி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டாயிரம் வருடத்தில் இடத்துல பார்த்திங்கன்னா அழகி இல்லை வரும்போது எங்கிட்ட வந்து தங்கர் பச்சல் சார் சொல்லியிருக்காரு மூணு பிரிண்ட் நாலு பிரிண்ட் போட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வந்து கொடுத்துருக்காங்க மூணாவது வாரம் எல்லாம் வந்து முப்பது பிரிண்ட்டாக போயிருக்கு அந்த மூணு பிரிண்ட் புது பிரிண்டா மாறி பிரிண்ட் அப்போ அந்த திருப்பி எல்லாரும் போட்டு மூணாவது வாரத்துல கொண்டு போயிட்டு நிறைய திரையரங்கு அந்த படத்தை போட்டு பாவர வெற்றி அடைஞ்சிருக்கு நான் சொல்றது அழகி சேது எல்லாம் எடுத்துக்கலாம் முதல் வாரத்துல ஓடல முள்ளு மலர் படத்தை பத்தி வந்து சார் அந்த காலத்துல நைன்டீன் எயிட்டியில மகேந்திர சார் எங்க சொல்லிட்டு இருப்பாரு ஓடவே இல்லையா திருப்பி வரப்போதுன்னு நினைக்கும் போது இரண்டாவது வாரத்துல இருந்து பயங்கரமா பிக்கப் ஆகி மூணாவது வாரத்துல வந்து கச்சக்கமான திரையரங்கில் நூறு நாள் மேல ஓடிச்சு அவர் சொல்லுவாரு அது ஒரு காலம் அது மூணாவது வாரத்துல படம் பிக்கப் ஆகுதுல்ல இந்த காலத்துல மூணாவது நாள் அதோட படம் முடிஞ்சிடுச்சு படம் முடிஞ்சிருச்சு அதாவது சண்டே இன்னைக்கு படத்தை முடிச்சிடுறாங்க மண்டேலேருந்து நீங்க திரியரங்களை படமே இருக்குது ஓகேங்களா ஏன்னா ஷோவை மாட்டாங்க ஏன்னா படம் ஆடியன்ஸ் வரலை நீங்கள் திரையரங்க பிளேம் பண்ண முடியாது ஷோ கொடுப்பாங்க ஃப்ரைடே அன்னைக்கு சண்டே வரையும் வெயிட் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் வரலன்னு சொன்னா மண்டே அன்னைக்கு தூக்கிடுவாங்க அந்த காலத்தில் மூணு வாரம் கழிச்சு படம் பிக்கப்பான காலமெல்லாம் போய் இன்னைக்கு மூணு நாட்களில் படமே முடிஞ்சிருது அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆடியன்ஸோட மைண்ட் செட் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் வந்திருக்குன்னா ஒரு சிறு மற்றும் மீடியா பட்ஜெட் படம் நல்லா பேசப்பட்டாலும் பேசப்பட்டது நான் கண்டிப்பாக ஓட்டிகிட்டு வந்துடும் நான் மூணு நான் பார்த்துக்கலாம் இது எதுக்கு நான் போய் தெரியுறவங்களை பார்க்கணும் ரொம்ப முக்கியமான படம் வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஏ சென்டர் இருக்கிற ஆடியன்ஸ் ஊரளவாது போறாங்க ஏ சென்டர்னா சிட்டியில இருக்கிற ஆடியன்ஸ் பேசப்பட்டு தான் இருக்கப்பட்டுலாம் ஒரு உதாரணம் சொல்றேன் அந்த படம் வந்து பிக்கப் ஆச்சு செகண்ட் வீக்ல பிக்கப் ஆகி அந்த படத்துக்கு ஒரு வசூல் கிடைச்சது சில படங்களுக்கு அநீதி படத்து கிடச்சிது இந்த மாதிரிலாம் சில படங்களுக்கு கிடைச்சதே தவிர முக்கவாசி படங்கள் ஒரு வாரத்துலேயே எல்லாம் முடிச்சிட்டு அந்த படத்தை பத்தி கண்டுக்காம பெரிய வசூலை கொடுக்காம போறாங்க இது ஒரு சைட்ல வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு டிஸ்டர்பன்ஸா ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனா இருக்கு நல்ல படங்களை கொடுத்தாலும் ஆடியன்ஸ் தெரியறங்க வர மாட்டாங்கன்னா என்னதான் பண்றது அப்படின்ற ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறி மாறுது நீங்க நல்ல படம் கொடுத்தா ஆடியன்ஸ் வந்துடுவாங்கன்ற இந்த சால்ஜப் இனிமேல் நீங்க சொல்ல முடியாது அதெல்லாம் நடக்காது நல்ல படம் கொடுத்தாலும் ஆடியன்ஸ் வருவாங்களான்னு தெரியல தெரியல ஒரு போர் தொழிலுக்கு வந்துட்டாங்க ஒரு மிகப்பட்டு படத்துக்கு வந்துவிட்டாங்க ஒரு பார்க்கிங் படத்துக்கு வந்துட்டாங்க இல்லை ஒரு ஜோ படத்துக்கு வந்துட்டாங்க இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டாடா ஒரு குட் நைட் படத்துக்கு வந்துவிட்டாங்க மட்டும் நீங்கள் திருப்தி அறிஞ்சிக்க முடியாது ஏன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சிறு பட்ஜெட் படங்கள் வந்துட்டுருக்கு அதில் ஒரு பதினஞ்சு இருபது படம் பேசப்படுது அந்த பதினஞ்சு இருபது படத்துக்கு வந்தால் தான் நீங்கள் பேச முடியும் அதில் ஒரு அஞ்சு படத்துக்கு மட்டும் ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்னா நீங்கள் அதை வந்து கிரேட்டாக சொல்ல முடியாது அந்த இருபத்தி ரெண்டு படங்களுக்கு வந்தாங்களா சிறு பட்ஜெட்டில் வந்த படங்களுக்கு அந்த இருபத்தி ரெண்டு படங்களையும் ஒரு குட் நைட் மாதிரி ஒரு டாடா மாதிரி ஒரு போர் தொழில் மாதிரி வெற்றி கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை

அதை வந்து அடுத்ததாக வந்து லியோ படமும் அதே மாதிரி ஒரு பிரேக் த்ரூ பண்ணுது கோடின்னு கோடி பண்ணும்போது இப்போ என்ன ஆகுது நியூ பெஞ்ச்மார்க் தமிழ் சினிமா வந்து இல்ல அறுநூறு கோடி இப்போ ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்குமே பெரிய சேலஞ்சு தெரியுமா எப்படி அறுநூறு கோடி படம் போறோம் நம்ம படத்தை அவ்வளவு ஈஸி கிடையாது இன்னொரு படம் இந்த அளவு பண்ணுமா அப்படின்றதெல்லாம் பண்ணணும் பண்ணாதான் அவங்களுடைய அடுத்தடுத்த லெவல் அவங்க போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இதுவா மாறும் அவங்களுக்கு ஆனா இண்டஸ்ட்ரிக்கு பொறுத்தவரை ஒரு பெரிய சக்சஸ் என்னன்னா ரெண்டு படங்கள் இன்னைக்கு அறுநூறு கோடியை தாண்டுது அது மட்டும் இல்ல நூறு கோடி டர்ன் சொல்லிட்டு ஒரு நாலு படம் பண்ணுது நீங்க மாவீரன் படம் வந்து வேர்ல்டு வைட் நூறு கோடி பண்ணது மார்க் ஆண்டனி படம் பண்ணுது பொன்னின் செல்வன் டூ பண்ணது அது பிறகு நீங்க பாத்தீங்கன்னா வாரிசு துணிவும் பண்ணுது அப்ப என்ன அதுனா உங்களுக்கு இத்தனை படங்கள் நூறு கோடி தாண்டி பண்ணது ஐம்பது கோடி தாண்டி ஒரு ஆறு ஏழு படங்கள் பண்ணுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் மெனோ ஜிகிர் தண்டா டபுள் எக்ஸு மாமன்னு அப்படின்னு வரிசையாக நீங்கள் விடுதலை ஒன் இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ஐம்பது கோடி நூறு கோடி நான் எப்படி சொல்லுவேன்னா என்னை வந்து ஒருத்தர் கேட்கும்போது சொன்னால் டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா என்ன பார்த்தோன்னா ஒன்லி டாப் ஆக்டர்னு உள்ள படங்கள் மட்டும் வெற்றி கிடையாது எல்லா லெவல் ஆக்டருக்கும் வெற்றி கிடைக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு லாரன்ஸ்க்கு வந்து ஜிகதண்டா கிடைக்குதுன்னா சிவகார்த்திகன் அவர்களுக்கு வந்து மாவீரன் கிடைக்குது தனுஷ் அவர்களுக்கு வாத்தி கிடைக்குது அப்படியே வந்தீங்கன்னா விஷால் அவர்களுக்கு மார்க்கண்டேனி கிடைக்குது அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைரக்டருக்காக மாவீரன் சாரி விடுதலை ஒன்னுக்கு கிடைக்குது அப்படியே வந்தீங்கன்னா மாமனன் படத்துக்கு கிடைக்குது ஸோ இப்படி வரிசையா ஓகேங்களா இப்போ எந்த அளவுன்னா எல்லா நடிகர்களுக்குமே வெற்றி படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமைஞ்சது வந்து ஒரு பெரிய சேஞ்சா பாக்குறேன் விஜய் சார் ரஜினி சார் இன்னொரு அஜித் சார் இவங்க படம் தான் கமல் சார் படம் தான் ஓடுது அப்படின்ற ஒரு குறுகியும் இது இல்லாம எல்லாருடைய படங்களும் ஓடும்போது இண்டஸ்ட்ரி ஃபுல்லா ஒரு நம்பிக்கை வருது நடிகர்களுக்கும் நம்பிக்கை வருது நம்மளும் பிரேக் த்ரூ அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சோ ஒரு இயர் வேர் யூ சி லார்ட் ஆஃப் பிக் ஆக்டர்ஸ் படமும் ஹிட் ஆகுறது பாக்குறோம் ஐம்பது கோடி நூறு கோடி முந்நூறு கோடி அறுநூறு கோடி அப்படின்ற ஒரு ரேஞ்சை பார்த்தோம் அது வந்து பெரிய சக்சஸா பாக்குறேன் ஆனா அது எல்லாமே பெரிய பட்ஜெட் படங்களுக்கு நடக்குது ஆனா ஒரு சைட்ல மெஜாரிட்டி எயிட்டி பர்சன்ட் படங்கள் வந்து ஸ்மால் பட்ஜெட் படங்களில் நிறைய படங்கள் வெளியாகுது அதில் குறைந்த அளவு வெற்றி வர்றதும் நம்ம சைடு பார்த்துருக்கோம் இது ரெண்டுமே தான் இந்த கலவையாக இந்த வருஷம் நடந்திருக்கு ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் பிரேக் த்ரூ ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் ஃபிலிம்ஸ் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் டர்ன் ஓவர் நான் சொல்கிறது பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் சேட்டலைட் டிஜிட்டல் இந்தி டப்பிங் எல்லாம் சேர்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா தெலுங்கு எல்லாம் சேர்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் டவுன் ஓவர் பண்ணி இன்னைக்கு ஹிந்தி சினிமா பிறகு ஒரு நம்பர் டூ இண்டஸ்ட்ரியா இந்தியாவில் வந்து தமிழ் சினிமா மாறி இருக்கிறது இப்படி பல விதங்களில் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பெரிய சாதனை தான் நான் சொல்வேன் தமிழ் சினிமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிறைய படங்கள் வசூல் அதிகமாக இருக்கு நானூறு கோடி ஐநூறு கோடி அறுநூறு கோடி வரைக்கும் போயிருக்குன்றீங்க இப்போ ஏற்கனவே தமிழ் சினிமாவோட வருமானம் வந்து ஏற்கனவே மூவாயிரத்து ஐநூறு கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு அதில் தொள்ளாயிரம் கோடி வந்து விஜய் நடித்த படங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருந்தது உண்மைதான் இல்ல திரு விஜய் அவர்களுடைய படம் வந்து விஜய் சாரனுடைய தொள்ளாயிரம் கோடி வந்து காரணம் பாத்தீங்கன்னா ரெண்டு படம் வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இப்பமே இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்கள்லாம் ரெண்டு படங்கள் ஒரு வருஷத்தில் வந்தது ரொம்ப ரேராக நடக்கும் அது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்ததுதான் பெரிய ப்ளஸ் நான் இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூ சொன்னேன் ஒவ்வொரு பெரிய நடிகர்களும் ரெண்டு படம் கொடுத்தாங்கன்னா இண்டஸ்ட்ரி பெருசா வரும் அப்படின்னு நான் சொன்னதை நடந்துச்சு விஜய் சார் வந்து ரெண்டு படம் கொடுத்த உண்டை தான் இந்த தொள்ளாயிரம் கோடியை தாண்டி வசூல் பண்ணிருக்கு ஏன்னா ஒரு படம் அறுநூறு கோடி இன்னொரு படம் முன்னூறு கோடின்னு வரும்போது தொள்ளாயிரம் கோடி கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்றேன்னா மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் டர்னோவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரி பண்ணிருக்கா அதுல தொள்ளாயிரம் கோடி டர்னோவர் வந்து ஒரு நடிகனுடைய நடிச்ச படமே பண்ணிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் பண்ணிருக்குன்னா ஒரு ரெண்டு படம் வரும்போது இதே மாதிரி ரஜினி சாரோட ரெண்டு படம் அஜித் சாரோட ரெண்டு படம் கமல் சாரோட ரெண்டு படம் எல்லாம் இண்டஸ்ட்ரி எப்படி மாறும் பாருங்க ஒவ்வொரு நடிகருக்கும் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு படமாவது வரணும் அப்படின்றதான் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல தமிழ் சினிமா பெரிய ஹிட்டே கொடுக்கல மேக்ஸிமம் போனீங்கன்னா ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் சொல்லலாம் ஓகேங்களா அது ஒரு ஐம்பது அறுபது கோடி பண்ணுச்சு ஆனா இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு தேவைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னூறு கோடி பர் மந்த் வேணும் ஒரு மாசத்துக்கு முந்நூறு கோடி வேணும் அப்பதான் ஈக்குவலா போவோம் பேலன்ஸா இப்போ என்ன நடந்திருக்குன்னா இப்போ நான் சொல்றேன் மூவாயிரத்து ஐநூறு கோடி டவுன் வரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துல முடிஞ்சு போச்சு ஏன்னா பர்டிகுலரா பொங்கல்ல வந்து ஒரு முன்னூறு கோடி பண்ணச்சா ஜனவரி மாசம் அது பிறகு நம்ம கழிச்சு நம்மளுக்கு வந்து ஜெயிலர் வரும்போது ஒரு அறநூறு கோடி வந்தது அது பிறகு வந்து கரெக்டா வந்து லியோ வரும்போது ஒரு அறநூறு கோடி வந்தது இப்படிதான் போவதை தவிர பேலன்ஸ்டாக எவ்ரி மந்த் கிடைக்கல இப்போ நீங்க எப்படி ரன் பண்ணுவீங்க நவம்பர் அண்ட் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா த லீன் பீரியடாக மாறிடுச்சு தமிழ் சினிமாவுக்கு எல்லாம் ஷோவில் ஆளே இல்லை இந்த மாதம் பர்டிகுலராக நான் சொல்கிறேன் சலாரை ரொம்ப எதிர்பார்த்துட்டு நிறைய திரைப்படங்கள் வரவே இல்லை ஆனால் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் கிடைக்கல இப்போது திரையரங்கெல்லாம் எம்டியாக போயிட்டுருக்கு இருக்கு ரெண்டு ஸ்க்ரீன் இருந்தாலும் ஒரு ஸ்க்ரீன் தான் ரன் பண்ண முடியும் இப்போ இப்படி ஒரு சேலஞ்சாக போயிட்டு இருக்கு ஏன்னா ஆடியன்ஸே இல்லை அவங்கள பொறுத்தவரை வரைக்கும் எக்ஸைட்டிங்காக படங்கள் வரவே இல்லை ஸோ அவங்கலாம் என்ன எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக சலார் வந்து ஒரு பாகுபலி டூ மாதிரி போயிடும் ஒரு பெரிய ட்ரிபிள் ஆர் சாரி ஒரு கேஜிஎஃப் டூ மாதிரி போயிடும் அப்படி எதிர்பார்த்து கடைசியில் ஒன்றுமே வரலன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக டல் பீரியடாக போயிடுது இந்த என்டையர் டிசம்பர் டல் பீரியட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெல்த் வரையும் நம்மளுக்கு டல் பீரியட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இருக்கு ஸோ இது மாறணும் அப்படின்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட ரெண்டு படங்கள் வரணும் முதல்ல ஒரு படம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள ஒரு படம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல ஒரு படம் அப்படி வந்து பேலன்ஸ் பேலன்ஸா வந்துட்டே இருக்கும் இந்த கலெக்ஷன் வந்து பெருசாக வந்துகிட்டே இருக்கும் தமிழ் சினிமா வந்து கண்டினியூஸாக ஹிட்டுகள் கொடுத்துட்டே இருக்கும் இப்போ என்ன இருக்குன்னா ஒரு சில பீரியடில் ஹிட்டு கொடுத்துட்டு அது பிறகு டல் ஆகிடுச்சு தமிழ் சினிமா இப்போ ரெண்டு படங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அடுத்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய நடக்குது ரஜினி சாரோட ரெண்டு படம் கண்டிப்பாக வரப்போகுது நம்ம பார்க்கறோம் லால் சலாம் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக வேட்டையர் வருது கமல் சார் வந்து கண்டிப்பாக இந்தியன் டூ வருது அடுத்ததாக இன்னொரு படம் வருமான்னு தெரியல வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வந்து விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் தான் வருது அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஏன்னா அவரது வந்து சிக்ஸ்டி எயிட் மட்டும் தான் வருது அடுத்து இன்னொரு படம் அப்புறம் இன்னும் கமிட் பண்ணல கமிட் பண்ணாதான் தெரியும் அது வந்து அடுத்த வருஷம் வருமா வரலையான்னு சொல்லிட்டு அஜித் சாரை பொறுத்தவரைக்கும் ஒரு படம் கண்டிப்பா வந்துடும் இப்போ போயிட்டு இருக்க விடாமல் இருந்துச்சு அடுத்த படம் வந்து அவர் ஏப்ரல் ஆரம்பிக்க போறாருன்னு சொல்றாங்க ஒருவேளை அது வந்து தீபாவளிக்கு வந்ததுன்னா நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு படம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படம் வரும்போது ஆட்டோமேடிக் எண்டிசி குரோ ஆகுது சூர்யா சார்க்கு வந்து இந்த வருஷம் மிஸ் ஆயிடுச்சு படம் ஆனா அடுத்த வருஷம் ரெண்டு படம் கண்டிப்பா வந்துடும் நான் எதிர்பார்க்குறேன் கங்குவா வந்துடும் சுதா குங்குரா டைரக்ஷன்ல ஒரு படமா வந்துடும் இப்போ இப்படி பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த படம் பார்த்தீங்கன்னா அதுல நீங்க வந்து விக்ரம் சார் எடுத்திட்டீங்க வச்சீங்களா அவர் ரெண்டு படம் கண்டிப்பா வந்துடும் ஒன்று வந்து தங்களான வந்துடும் அடுத்ததாக வந்து நட்சத்திரம் படம் வந்துடும் இப்படி பெரிய நடிகர் நடிச்ச படங்கள்லாம் ரெண்டு ரெண்டு படம் வருது வச்சிங்க கமல் சாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல படமே இல்லை ஸோ அவருடைய படம் வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிர்பார்ப்பில் இருக்கு இந்தியன் டூ இப்படி எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ரெண்டு படம் மினிமம் நான் சொல்றேன் இப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கலாம் தனுஷ் அவர்களோட ரெண்டு படம் கண்டிப்பாக வரப்போது ஏன்னா மில்ல ஜனவரிலேயே வருது அப்புறம் டிடி ஃபிஃப்டி வரப்போது சிவகார்த்திகன் பார்த்தீங்கன்னா அயலான் வருது அது எஸ்கே டுவெண்ட்டி ஒன்று வந்துடும் இப்படி பெரிய நடிகர்கள் பாப்புலராக இருக்கிற நடிகர்கள் ரெண்டு ரெண்டு படம் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கீங்க ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரி பெருசாக குரோ இன்ஃபாக்ட் என்னுடைய கணிப்பு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் ஈவன் மாற போகுது ஏன்னா சூர்யா சார் படம் வந்து எதுவுமே வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கமல் சார் படம் எதுவுமே வரல அதெல்லாம் அடுத்த வருஷம் காம்பன்சேஷன் வருது பிளஸ் பாப்புலராக நடி எல்லா நடிகர்கள் படங்களும் வருது அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் பெருசா இருக்கும் சோ அது வந்து ஒரு வகையில் பாசிட்டிவா இருக்கு ஆனா ஒரு ஒரு நடிகரும் ரெண்டு படமாக கொடுக்கணுன்றது கொடுக்கணும்ன்றது இந்த தொள்ளாயிரம் கோடி மேல விஜயசாரனுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்து இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி எண்பத்தி இருக்கிறதே அதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக பார்க்க முடியும் இன்னொரு கேள்வி வைக்கலாம் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம சந்திச்ச ஓரளவுக்கு ப்ராஃபிட் போன வருஷம் எப்படி தெலுங்கு இண்டஸ்ட்ரி நிறைய வசூல் அளிச்சோ இந்த தடவை தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய வசூல் அளி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வளோ நல்ல பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் நிறைய நிறைய பெரிய நடிகர்களோட படங்கள் வருதா இருந்தாலுமே தமிழ் சினிமா எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கும்னு நீங்க உங்களுடைய அனுபவத்தில் என்ன தோணுது என்னென்ன பிரச்சனை எதிர்கொள்ளும் இல்ல பெரிய படங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல வசூல்கள் வந்துட்டே இருக்கும் இப்போ வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அப்படி பாக்கணும்னா பெரிய படங்களுக்கு இனிமே பயமே கிடையாது கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து வந்துடுறாங்க அவங்க எதிர்பார்ப்ப வந்து ஒரு படம் பூர்த்தி பண்ணாலே போறோம் அந்த படங்களை வந்து செலிப்ரேட் பண்ணி பெரிய இட்டு கொடுத்துறாங்க சேலஞ்ச் என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா சின்ன படங்களை நான் வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு இது மாறவே இல்லை எவ்வளவு நல்ல ரிவ்யூ வந்தாலும் ஓடி வந்து பார்த்துக்கலாம் ஓட்டீட்டுல வந்துரும் பார்த்துக்கலாம் ஒரு மைண்ட் செட் ஆடியன்ஸ் மாறுற வரையும் நம்ம இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக மாறணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதாவது நிறைய ஆஸ்பைரிங் என்ன எல்லாம் நீங்கள் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட தப்பு இல்லை ஆனால் நீங்கள் லெஸ் தென் ஒன் குரோடு எடுத்திங்கன்னா பிரச்சனை கிடையாது ஒரு கோடி கம்மி எடுத்துட்டு போனால் பரவாயில்ல நம்ம ஒரு நல்ல படம் எடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியோடு போறதுன்னா சினிமாக்கு வாங்க மூணு நாலு கோடி போனீங்கன்னா மாட்டிப்பீங்க ஏன்னா அதை வந்து ரிகவரியே பண்ண முடியாது ஏன்னா திரியருக்கு ஆடியன்ஸ் வரதில்லை சின்ன படங்களுக்கு அவங்க வரமாட்டேன்றாங்க நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் அவங்க வந்து எவ்வளோ நல்ல படம் கொடுத்தாலும் வெகு சில பேர் தான் வந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அடுத்தது பெரிய சேலஞ்ச் என்னன்னா சாட்டலைட் டிஜிட்டல் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு நிறைய வார்னிங் போயிட்டே இருக்கு இப்போ இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வார்னிங் போயிட்டே இருக்கு ஒரு சைடு பாருங்க ஜியோ தனியாக வந்து ஒரு ஓடிடி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டாரை டேக் ஓவர் பண்ணுறாங்க இப்போ என்ன ஆகுது ஒரு கம்பெனியாக மறுப்பது முன்னாடி ஜியோ வாங்கும்னு நினச்சிருந்தோம் ஹாட் ஸ்டார் வாங்க நம்பிட்டு இருந்தோம் இப்போ திடீர்னு ரெண்டு பேரும் மர்ஜாக போகிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆப்பது ஒரு கம்பெனி குறையுது காம்படிஷனில் அடுத்ததான் ஜி அண்ட் சோனி வந்து தனியாக வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தி டப்பிங் வாங்கினது ஜி தனியாக வாங்கினாங்க சோனி தனியாக வாங்கினாங்க இந்தி டப்பிங்க்கு சாட்டிலைட் பொறுத்தரையும் சாட்டிலைட் டிஜிட்டல் பொறுத்தரையும் வந்து இவங்க தான் வாங்குவாங்க முன்னாடி வரையும் பாத்தீங்கன்னா சோனி லிவ் ஓடிடி வாங்கியிருந்தாங்க ஜி ஃபைவ் வாங்கியிருந்தாங்க இப்போ ரெண்டு கம்பெனி ஒரு கம்பெனியும் மாறுது இப்போ ரெண்டு கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறை போகுது வாங்குற பயர்ஸ் குறைய போறாங்க அப்போ நாலு பேர்தான் இருக்க போறாங்க மொத்தமே நாலு பேர்தான் இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியில இப்ப நாலு பேர் இருந்தா என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி சொல்லுவாங்க மோனோபலி கிடையாது இது மோனோபுலி கிடையாது அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க ஒரு எட்டு பத்து பேர் இருந்தான்னா அவங்களோட பேச மாட்டாங்க ஒரு நாலு பேர்னா அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை வார்த்தை பண்ணிப்பாங்க எதுக்கு இவ்ளோ நம்ம குடுக்கிறோம் இவ்ளோ அமௌண்ட்லாம் குடுவானா குறை இந்த படத்தை எல்லாம் வாங்குவானா ரெவென்யூ ஷேர்ல போயிடலாம் இப்போ எல்லாரும் மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்ன அமேசான் பிரைமில் வந்து ரெவன்யூ ஷேர்னு ஒரு மாடல் கொண்டு வந்தாங்க எப்படின்னா உங்க படம் நல்லா இருக்குன்னு நண்பறீங்களா நீங்க ரெவன்யூ ஷேர்ல போடுங்க நாங்கள் வாங்க முடியாது எங்க பன்னெண்டு படம் தான் வாங்க முடியும் வருஷத்தில் நாங்கள் பன்னெண்டு படம் தான் வாங்குவோம் மீது எல்லா படத்தையும் நாங்கள் ரெவன்யூ ஷேர்ல போடுறோம் படம் நல்லா போச்சுன்னா நீங்க பாத்துங்க ஏற்கனவே அந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஆடியன்ஸ் தெரியறதுக்கு வந்தாதான் ரெவன்யூ கிடைக்கணும் இருந்தது இப்போ என்ன ஆகுதுன்னா நான் ஏற்கனவே நிறைய கூவி கூவி எல்லாரும் மக்களை திரையரங்கு வர சொல்லி அவங்க வராம போயிட்டாங்க இப்போ நான் திருப்பி கூவணும் எதுக்கு ஓடிடில போட்டிருக்கேன் ஓடில வந்துருக்கேன் பாருங்க ஓட்டியில வந்துருக்க பாருங்க நான் சொல்லி திருப்பி சொன்னாதான் ஆடியன்ஸ் திருப்பி வந்து ஏதாவது பார்ப்பாங்க என் படத்தை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டாங்க ரெவனியூ ஷேர்ல சரி இவங்க பண்றாங்கன்னா பரவாயில்ல ஏன்னா அவங்க பன்னெண்டு படம் வாங்குறாங்க அமேசானில் நிறைய படம் வாங்குறாங்க மீதி படங்களே சப்போர்ட் விதமா ரெவனி ஷேர்ல போடுறாங்கன்னா இப்போ அதே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அடுத்து வர எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம் இதே பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க இப்போ என்ன ஆகுது ஒரு அன்சர்டனிட்டி இருக்குல்ல எனக்கு என்ன பணம் வரும் என் படத்துல இருந்து யாருமே தெரியாது எதுவுமே தெரியாது பெரிய பட்ஜெட் படங்களை மட்டும் நான் வாங்கிடுவோம் அதாவது பெரிய பாப்புலர் ஆர்டிஸ்ட் அடிச்ச படங்களை கேரண்டியா நான் அமௌண்ட் கொடுத்து வாங்கிடுவோம் மீதி சின்ன பட்ஜெட் படங்கள் எல்லாம் ரெவென்யூ ஷேர்ல போட்டுக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே தெரியறீங்களோ எனக்கு கேரண்டி கிடையாது பெருசா போயிடுச்சு அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் வந்து பெரிய நிறைய படங்கள் எடுக்கிற வர படம் எடுக்கணும்னு வர சிறு பட்ஜெட் தயாரிப்பாளர்கள் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க உங்ககிட்ட பண வசதி இருக்குன்னா நான் ட்ரை பண்ண போறேன் ஒரு சினிமா எடுக்க போறேன்னு வந்தீங்கன்னா தப்பே இல்லை உங்களை வெல்கம் பண்றேன் ஆனா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க நான் சொல்ல வரது இந்த இண்டஸ்ட்ரியினுடைய ஸ்டேட்டஸ் என்ன இப்போ சாட்டலைட் டிஜிட்டல் குறைஞ்சிட்டே இருக்க போது நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் குறைஞ்சிட்டே இருக்காங்க எத்தனை படங்கள் அவங்க வாங்க போறான்னு குறைய போகுது அடுத்த கட்டமா வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க நான் பணம் கொடுத்து வாங்கல ரெவன்யூ ஷேர்ல பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறாங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க படம் பண்ணுங்க தெரியுங்களா ஆடியன்ஸ் என்ன சொல்ல போறாங்க நான் இருக்கவே நிறைய டீட்டெயிலா சொல்லிட்டேன் நான் செலக்டிவான படங்களை பார்ப்பேன் தெரியுங்களை வந்து அதுவும் ஒரு டாடா நான் பார்ப்பேன் ஒரு போர் தொழில் பார்ப்பேன் ஒரு குட் நைட் மாதிரி ஒரு படங்களை நான் பார்ப்பேன் தவிர இது எல்லாத்தையும் நான் வந்து ஓடிட்டில் பார்த்துக்கிறேன்ற ஒரு மைண்ட் செட்டில் ஆடியன்ஸ் இருக்கும்போது நீங்கள் எப்படி பிரேக் த்ரூ அச்சீவ் பண்ண போகிறீங்க எப்படி ரெவன்யூ எடுக்க போகிறீங்க உங்கள் போட்ட பணத்தை எப்படி எடுக்கிறது இட்ஸ் கேரி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பட்ஜெட்டில் படம் எடுக்கிறதுனால பயமாக இருக்குது எப்படி பணத்தை எடுக்கிறதுன்ற ஒரு கேரண்டி நம்மளுக்கு தெரியமாட்டேது கண்ணு முன்னாடி ஒரு கேரண்டி தெரியல இந்தி டப்பிங் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்தி டப்பிங் வந்து ஆக்ஷன் அனிமல் இந்த மாதிரி எதா இருந்தனா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர சாதாரண படங்களுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதே இல்லை ஆர்டிஸ்ட் படம் இருக்கணும் கண்டிப்பாக பெரிய ஆர்டிஸ்ட் படம் இருக்கணும் அதுவும் ஆக்ஷன் இருக்கணும் இல்லை அனிமல் ஏதாவது இருக்கணும் இந்த மாதிரி பெரிய விஷயங்களாக இருந்தானா அதை இந்த போய் வாங்குவாங்க மீதி படத்தை வாங்க மாட்டேன் அப்போ எங்க போய் பணத்தை எடுக்க போறீங்க நீங்க ரெண்டு கோடி போட்டீங்கன்னா எப்படி ரெண்டு கோடி திருப்பி எடுக்க போறீங்கன்றதுக்கு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்காது சொல்யூஷன் இல்லை நான் ஒன்னே சொல்றேன் நீங்க வந்து படம் எடுக்கணும்னா குறைந்த பட்ஜெட்ல எடுக்கணும் எக்ஸ்பெரிமெண்டல் படம் எடுக்க போறேன் நான் எனக்கு பிடிச்ச ஒரு பேஷனட் ஒரு படம் எடுக்க போறேன்னா கிடா படத்தை வந்து செவன்டி ஃபைவ் லேக்ஸ் எடுத்துருக்காங்க எறும்புன்ற படத்தை வந்து நான் வந்து டிஜிட்டல் இது பண்ணி பண்ணேன் அதுக்கு ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட் தான் இல்லை ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக நான் எடுக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் இந்த பட்ஜெட் குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு திருப்தி கிடைக்கும் சரி நான் ஒரு படம் எடுக்கணும் ஆசைப்பட்டேன் நான் படம் எடுத்துட்டேன் அதுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் ஃபெஸ்டிவலில் அங்கீகாரம் கிடைக்கும் ஏதாவது இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலில் கிடைக்கும் தேசிய விருது கிடைக்கலாம் நான் செலவு அட்லீஸ்ட் நீங்கள் சாடிஸ்ஃபை ஆகலாம் அது ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல ஒரு ஐம்பது லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் வந்து அதுல ஒரு இருபத்தஞ்சு தான் கிடைச்சது ஒரு இருபத்தஞ்சு லட்சம் போச்சுனாலும் அங்கீகாரம் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் திருப்தி அடைஞ்சிடும் ஆனா எனக்கு மினிமம் ரெண்டு ஆகும் மூணு கோடியாவும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் ரொம்ப பண்ணி பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன் ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க அவசர அவசரமா ஒரு படத்தை ஆரம்பிக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு ரெவன்யூ என்பது கொஸ்டின் மார்க்கா மாறிடுச்சு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஒரு பத்து நடிகர்கள் மட்டும்தான் பேர்லாம் நம்ம சொல்ல வேணாம் பட் ஏன்னா இந்த நடிகர் சொல்ல அந்த நடிகர் சொல்லி சொல்லுவாங்க ஒரு பத்து நடிகர்கள் படம்னா ஓடிடி வாங்க ரெடி இருக்கு சாட்டலைட் ஓரளவு கன்சிடர் பண்றாங்க இந்தி டபிங்ல வாங்கிறது ரெடியா இருக்காங்க தெலுங்குல ஓரளவு இந்த மார்க்கெட் இருக்கு மீது எல்லா நடிகர்களுக்கும் நீங்க போயிட்டு கஷ்டப்பட்டு ஓகேங்களா பெரிய சவால் அது பணம் எடுக்கிறதுன்றது இன்னைக்கு சினிமா பொறுத்தரையும் ரொம்ப ஈஸி பணம் இருந்தா போறோம் இல்லை உங்களை நம்பி ஒருத்தர் வந்து பைனான்சியல் கொடுக்க ரெடியா இருந்தா போறோம் பணம் எடுத்துடலாம் ஆனா பணம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்

பாக்காமே வந்து இல்ல விமயகளின் அனுப்புங்க பாக்கலாம்னு சொல்லுவாங்க சோ உங்களை வந்து எந்த அளவு டிஸ்கரேஜ் அந்தளவு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க உங்கள் படத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான ஒரு சப்போர்ட் கூட கிடைக்காது ஏன்னா நீங்க அவங்களும் ப்ளேம் பண்ண முடியாது அவங்க அவ்வளோ பேர் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நூறு பேர் அப்ரோச் பண்ணா ஒரு பயருக்கு எப்படி இருக்கும் இரிட்டேஷன் அவங்களுக்கு சின்ன மீடியம் கிடையாது அவங்களுக்கு எந்த படம் தேவையோ அந்த படம் ப்ரொடியூசர் அவங்க டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவைப்படாத படத்தை அவங்க கான்டெக்டே பண்ண மாட்டாங்க நம்ம போய் நீங்க வந்து சார் நான் சின்ன படம் எடுத்திருக்கேன் இல்ல மீடியம் பட்ஜெட் எடுத்திருக்கேன் ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அது இரிடேஷன் தான் அவன் வந்து அவளவு ஒன்றும் இல்லை உங்க படத்தை உங்க படத்தை கண்டிப்பா பாக்கணும்னு அவசியம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நீங்க இருப்பீங்க அதாவது சொல்லுவாங்க பயர்ஸ் மார்க்கெட் அண்ட் செல்லர் மார்க்கெட்னு இப்போ த ஹோல் இண்டஸ்ட்ரி எக்ஸப்ட் ஃபார் த டாப் டென் நடிகர்கள் தவிர எல்லாமே பயர்ஸ் மார்க்கெட்டாக மாறிச்சு டாப் டென் நடிகர்கள் செல்லஸ் மார்க்கெட் செல்லஸ் இப்போ நான் வந்து ஒரு டாப் டென் நடிகர் வச்சு தான் படம் பண்ணுறேன் வச்சிங்களேன் செல்லஸ் மார்க்கெட்டாக நான் டிக்டேட் பண்ணலாம் நான் சொல்லலாம் இந்த ரேஞ்சு தான் நான் பண்ணுறேன்னு சொல்லலாம் ஆனால் மீதி டாப் டென் நடிகர்கள் இல்லாத எல்லா படத்தையும் நீங்கள் வந்து பயர்ஸ் மார்க்கெட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பேக் பண்ணணும் ரிக்வெஸ்ட் பண்ணணும் ஃபாலோ அப் பண்ணணும் பத்து தடவை ஃபாலோ பண்ணால் ஒரு தடவை கால் பேக் பண்ணுவாங்க ஸோ இது எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நான் பொதுவாக சொல்றேன் பணம் எடுக்கிற எல்லா தயாரிப்பாளர்களும் புது இயக்குநர்கள் வரவங்களும் கவர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியதுன்னா எடுக்குவானா நான் சொல்ல மாட்டேன் அப்போ எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க் எடுக்க போறீங்களா குறைந்த பட்ஜெட்ல எடுங்க இந்த குறைந்த பட்ஜெட்ல நீங்கள் பணம் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரி நல்ல படமா கொடுத்துட்டோம் ஒரு திருப்தியாவது கிடைக்கும் நான் மீடியம் பட்ஜெட்ல பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு கோடி எடுத்துட்டு இல்லை பத்து கோடியில் எடுத்துட்டு அந்த படமும் எந்த வகையில் ஒர்க் அவுட் ஆகும் போய் அந்த ப்ரொடியூசர் மொத்த படம் போற பதில் இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னும் கேர்ஃபுல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஸ்மால் பட்ஜெட் படங்கள் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதுல கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேர் புது தயாரிப்பாளர்கள் ஓகேங்களா அதுல எத்தனை பேர் வெற்றி அடைஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் கூட கிடையாது அவங்க போட்ட பணத்தை எழுந்து போயிருக்காங்க அந்த லிஸ்ட்ல நீங்க சேராதிங்கதான் கோரிக்கையா நான் வைக்கிறாங்க அடுத்த வருஷம் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓடிடி பிரீமியர்னு வந்துது நிறைய வந்து ஓடிடி என்ன பண்ணாங்க நிறுவனங்கள்லாம் வந்து நாங்கள் ப்ரீமியருக்கு வாங்கிக்கிறோம் ப்ரீமியர் பண்ணுறோம் நாங்கள் எந்த அளவுனா லாக்டவுன் பீரியடில் நாற்பத்தஞ்சு படங்கள் ஓடிடி ப்ரீமியர் ஆச்சு அது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தில பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு படமாக மாறிச்சு இருபத்தஞ்சு படங்கள் தான் ப்ரீமியர் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறு படங்கள் தான் ஓடிடி பிரீமியர் அப்படியே குறைஞ்சிருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிடி பிரீமியரே இருக்காது அவங்க ஏற்கனவே ஓடிடி நிறுவனங்கள்லாம் சொல்லிட்டாங்க நோ ப்ரீமியர் நாங்க திரியர்களை படம் வந்த பிறகு நாங்க படத்தை ஓட்டிட்டுல நாலு வாரத்துல வெளியிடுவோம் ஏன்னா திரியருங்களை ஒரு படம் வந்த பிறகு அதனுடைய டாக் இருந்துட்டே இருக்கும் ஒரு மூணு வாரங்கள் படம் பேச இப்போ பாருங்களேன் பாக்கிங்கிட்ட படம் மூணு வாரமா மக்களால பேசப்பட்டுட்டே இருக்கு இப்போ வந்து நாலிக்கு படம் வந்துடுது ஓடிடியில் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஷன் இருக்குல்ல இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு பரபரப்பாக பேசிட்டே இருந்தாங்க நல்ல படம் படமா நல்ல படம் பாதி பேர் பார்க்கவே இல்லை நல்ல படம் சொல்லிட்டே இருந்தாங்க பட் கொஞ்சம் பேர் போய் படம் பார்த்தாங்க மீதி பேர் எல்லாம் நல்லா இருக்கா படம் போலாம் போலாம் அப்புறம் சொல்லி பாதி ஒரு ரெண்டு வாரத்தில் முடிஞ்சு போயிடும் முடிஞ்சு போச்சு இப்போ படம் வரப்போகு இப்போ இதுதான் ஓடி நிறுவனம் விரும்புறாங்க விரும்புகிறாங்க சரி இந்த படம் படித்தே டாக் போயிட்டே இருக்கும்போது ஓடிடியில் போட்டுடணும் நாலு வாரத்தில் இப்போ இந்த படம் ஓடிட்டில வரும்போது அவங்க பாட்டு ஈஸியா அந்த படத்தை வந்து மேக்ஸிமம் மக்கள் பார்ப்பாங்க ஸோ இது வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு இப்போது கிடா என்ற படத்துக்கு நான் பார்த்தேன் படம் வந்து ஒரு வாரம் தான் படம் ஓடிச்சு ஒரு வாரம் கூட இல்லை நாலஞ்சு நாள் தான் ஓடிச்சு அது பிறகு படம் காணாம போயிடுச்சு இப்போ ஓடிட்டில் வந்த பிறகு லாஸ்ட் ஒன் வீக்காக எல்லா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா கிடாற படம் சூப்பராக இருக்குது கிடான்ற படம் சூப்பராக இருக்குதுன்னு அத்தனை பேர் வந்து ட்விட்டரில் எழுதுறாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக மாறும் என்னென்னா அவங்க ஒரு வாரம் மாதிரி திரியரங்களை வெளியிடுங்க அந்த வெளியிட்ட பிறகு நீங்கள் எல்லாருமே ரிவ்யூ பண்ணுறீங்க எல்லாருமே வந்து படத்தை பார்த்துறீங்க ரிவியூர்ஸ்லாம் அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறாங்க அது பேசப்பட்டுட்டே இருக்கும்போது ஓடிடியில் வரும்போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய தொடக்கம் அதனுடைய அந்த ஒரு டாக் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அது ப்ளஸ்ஸாக மாறிடுது ஸோ இந்த ஓடிடி பிரீமியர்ன்றது கண்டிப்பாக ஒன்றுமே இருக்க போகிறது இல்லை அப்போ முன்னாடி நம்மளுக்கு ஒரு கேரண்டியான ரிவன்யூ இருந்தது ஓடிடி பிரீமியர் வாங்கிட்டு அவங்க பண்ணிடுவாங்க அப்படியெல்லாம் நடக்க போகிறது இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி வந்து ஒரு பெரிய மாற்றமாக ஓடிடி ப்ரீமியரே இருக்காமல் நம்ம திரியர்களை தான் கொண்டு வரணும் ஆனால் அந்த திரையரங்குகளை ஆடியன்ஸ் வருவாங்களாம் தெரியாது முக்கியமான படங்கள் வருவாங்க இந்த படங்கள் வரமாட்டாங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் திரையரங்கு கொண்டு போகிறது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் எந்த எக்ஸ்பென்சினா நீங்கள் ஒரு நூற்றம்பது ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணணும் வச்சிங்களேன் இருபது லட்சரூபாயிடும் கியூப் காஸ்ட் இந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியாது ஏன்னா கியூப் காஸ்ட்டுன்றது ஒரு பதினென்னாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபான்னு காஸ்ட் வந்துகிட்டே இருக்குது இப்போ நீங்கள் வந்து நூற்றம்பது ஸ்க்ரீன் போட்டாலே உங்களுக்கு இருபது லட்ச ரூபாயிடும் இந்த இருபது லட்ச ரூபா ஃபஸ்ட் எடுக்கு போகிறோமான்னு தெரியாது கரெக்ட்

அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா டிக்கெட் ப்ரைஸ் அது ஃபர்ஸ்ட் வெளியாகும் போது அவ்வளோ பெருசாக வெற்றி அடையல ஆமா அந்த படம் இப்போ மூணுன்ற படம் வந்து அந்த நேரத்தில் வந்து பெருசா இதுவாகல அதுல வந்து அந்த பாட்டு வைதீஸ் கொலவெறி எல்லாம் பெரிய இட்டு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கமலா தேட்டர் டிக்ளேர் பண்றாங்க ஹையஸ்ட் ஃபுட்பால் அந்த படத்துக்கு தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனௌன்ஸ் பண்ணி நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பி அப்படின்னு போடும்போது அப்போ ஐம்பது ரூபா போட்டால் இத்தனை பேர் வருவாங்களா இதை வந்து எல்லா திரையரங்கு உரிமையாளர்களும் கவனிக்கணும் இது ஒரு புது ஸ்ட்ராட்டஜியா கொண்டு வந்து சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஐம்பது தான் டிக்கெட் ப்ரைஸ் பண்ணால் ஒரு மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைக்க முடியாது இப்போ இந்த படத்தினுடைய ஒரு வசூல் அந்த படம் அதுவும் ரீ இவ்வளோ பெரிய வசூல் வரும்போது ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு என்ன தருதுன்னா நீ ஒருவேளை ஐம்பது ரூபா டிக்கெட் ப்ரைஸ் போட்டிங்கன்னா சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஒருவேளை ஆடியன்ஸ் வந்துடலாம் எல்லா படங்களும் நான் சொல்ல இப்போ வட்டார வழக்குன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா வந்தது எப்படி இவ்வளோ அந்த ஃபிலிம் மேக்கர் வந்து அவ்வளோ நம்பக தன்மையோடு எடுத்திருக்காரு அந்த வட்டார வழக்குன்னா வட்டார வழக்குலேயே பண்ணியிருக்காரு எல்லாமே அந்த ஒரு பிகேவியரும் சரி எல்லா கேரக்டரும் அந்த வட்டாரத்தில் எப்படி இருப்பாங்களோ அப்படி வாழ்ந்திருக்காங்க அந்தந்த கேரக்டராக வாழ்ந்திருப்பாங்க அவ்வளவு அற்புதமாக ஒரு யதார்த்தமான படைப்பை வாழ்விலான ஒரு படைப்பை வந்து அந்த வட்டார வழக்கு படத்தில் கொடுத்துருக்காரு அந்த இயக்குனர் அவரே தயாரிப்பாளர் இப்போ இந்த திரைப்படத்தை நீங்க நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி இருபது ரூபா சொன்னீங்கன்னா காமன் ஆடியன்ஸ் பார்த்த வரையும் இது எதுக்கு பார்க்கணும் இந்த படத்தை அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும் ஐம்பது வதங்க நீங்க போய் பாருங்கன்னா இந்த படத்தை பார்க்கறது வாய்ப்பு இருக்குது பதினோரு திரைப்படம் வருதுன்னா சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு நந்திவர்மன் அப்படின்ற படம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க அட்லீஸ்ட் பதினோரு படத்தில் ஒரு நாலஞ்சு படமாவது நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ இந்த நாலஞ்சு திரைப்படங்களுக்கும் குறைந்தபட்ச வெற்றி இப்போ கிடைக்கும்னா ஆடியன்ஸ் மத்தியில் டிக்கெட் ட் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும் டிக்கெட் பிரைஸ் பிரேக் த்ரூனா அவ்வளவுன்னு காஸ்ட்ல ஐம்பது ரூபா தான் போல போலாமே திரியும் ஒரு மூணு மணி நேரம் திரையரங்கு போய் உட்காந்து ஜாலியா படம் பார்க்கலாம் டைம் இருக்குல்ல ஏன்னா வீக்கெண்டு ஹாலிடே ஒன்றும் வேலை இல்லை சரி திரையரங்கு போவோம் ஐம்பது ரூபா டிக்கெட் அப்படின்ற ஒரு பிரேக் த்ரூ இந்த மூணு படத்தினுடைய வெற்றி நம்மளுக்கு கொடுக்குது ஸோ ஒரு சைடில் ஓடிடி பிரிமியர் இல்லை போது ஒரு சைடில் திரையரங்கு மக்கள் வரதுக்கு ரெடியாக இருக்காங்க டிக்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இது வந்து நான் சொல்லி நடக்க போகிறது இல்லை அது வந்து ஒரு திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணணும் சங்கம் டிசைட் பண்ணணும் அந்த படத்தினுடைய தயாரிப்பால் அதுக்கு ஒத்துக்கணும் சார் ஐம்பது ரூபாய் என் படத்தை போடுங்க அப்படின்னு அந்த தயாரிப்பாளர் ஒரு வேலை டிசைட் பண்ணி வந்தாருன்னா பல மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி கேரளா கவர்மெண்ட் வந்து அவங்களே ஒரு ஓடிடி ஆரம்பிச்சு ஒரு ஓடிடி நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஓடி நிறுவனம் வந்து இப்போ லைவாக போக போகுது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாரெல்லாம் உங்கள் படத்தை விற்க முடியலையோ எங்களுக்கு கொடுத்துருங்க படத்தை பார்க்கறது நூறுரூவா தான் அதில் வந்து ரெவன்யூ வந்து கவர்மெண்ட் குறைந்தபட்சம் எடுத்துக்கிட்டு பேலன்ஸை ப்ரொடியூசர் கொடுத்துரும் இப்போ பாருங்கள் கேரளா கவர்மெண்ட் எந்தளவு சினிமா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஓடிடி நிறுவனத்தை ஆரம்பித்து அவங்க இது பண்ணுறாங்க பெரிய ஒரு சப்போர்ட்டாக எல்லா தயாரிப்பாளர்களும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு திரைப்படங்கள் வருதுன்னா ஓடிடியில் விற்காத திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது படம் நூறு படம் தான் விற்றுருக்கு பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படங்கள் ஒரு ஐம்பது வித்துருச்சு அது தவிர மீடியம் அண்ட் ஸ்மால் ஆர்டிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது படம் போயிருக்கு மீதி நூற்றம்பது படத்தை யாரும் வாங்கல அந்த நூற்றைம்பது படங்களும் எப்படியாவது ஓட்டிட்டுல வராதா என் படத்தை மக்கள் எப்படியாவது பார்க்க மாட்டாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்காங்களே அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு வரபிரசாதம் உங்கள் படத்தை கொடுத்துருங்க நாங்கள் வந்து நூறுரூவா சார்ஜ் பண்ணுறோம் அதை இன்னும் கூட குறைக்கலாம் ஐம்பது ரூபான்னு கூட குறைக்கலாம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு நான் வந்து எங்களுக்கு பத்து பர்சன்ட் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு கொடுத்துட்றோம் ப்ரொமோட் பண்ணுங்க இன்னைக்கு வாய்ப்பே இல்லைல்ல உங்கள் உங்க படம் வெளியிட்டீங்க

அவங்க சப்போர்ட் பண்ணலாம் அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டா என்ன சொல்லலாம் நாங்க இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட் பண்ணி தரோம் நீங்க இதை வந்து பண்ணி கொடுங்க தமிழ் சினிமா நல்லா இருக்குறதுக்காக கேரள அரசு கூட பண்ண தேவையில்லை இந்த அளவு நாங்க பண்ணித்தரோம் நீங்க வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இப்போ அரசு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற ஒரு கார் ரேஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க ஃபார்முலா ரேஸ்க்கு வந்து நீங்க வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் பண்றீங்க ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இங்கே உருவாக்கணும்னு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இவங்க பார்த்தீங்கன்னா டென்னிஸ் அகாடமி உருவாக்குறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க கிரிக்கெட் அகாடமி சப்போர்ட் பண்றீங்க சினிமாவும் ஒரு அகாடமியாக உருவாக்குறதுக்கு ஒரு ஓடிடி ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது இது என்னுடைய கோரிக்கை தமிழக அரசு தமிழக அரசைல இருந்து ஏதாவது ஒன்றும் பண்ணல சப்சிடி கொடுக்குறாங்க வருஷம் வருஷம் அது இல்லாம இப்போ நிறைய பேர் படத்தை வெளியிட முடியாமல் தவிக்கிறாங்கல்ல ஒரு நூற்றி பேருக்கு வந்து அந்த திரைப்படத்தை வந்து மக்கள் பார்க்கறதுக்கு வழியே இல்லை தெரியவர்களையும் அந்த படத்தை பார்க்கல ஓடிடிலையும் அந்த படத்தை எந்த வகையிலும் வாய்ப்பே இல்லைன்னா அது ஏதாவது வகையில நீங்க பண்ணி கொடுக்கலாமே இது என்னுடைய ஒரு பார்க்குறேன் ரீரிலீஸ் பண்றதுக்கு இது ஒரு ட்ரெண்ட் இருக்குது இப்போ இது ஒரு பெரிய மாற்றமாக இருக்குது இப்போது பார்த்தீங்கன்னா ஆளவந்தான் வருது முத்து வருது அப்படி வசதி எல்லா படங்கள் வருது இதில் ஒரு இயக்குனர் வந்து பெரியன் பாடலாசை சொல்லியிருந்தார் எதுக்கு ஏற்கனவே நீங்கள் வசூல் எடுத்துட்டீங்க திரும்பவும் அந்த எங்களோட புதுசாக வர படங்கள் கூட போட்டி போகிறீங்க அந்த ஒரு மாற்றம் இப்போ இருக்குது இந்த மாதிரி ரீரிலீஸ் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் அடுத்த வருஷம் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தலாம் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இல்லை பாதிப்பு நான் சொல்ல மாட்டேன் அவர் வந்து லிரிசிஸ்ட் அவர் பிரியன் சொல்லியிருந்தார் எதுக்கு இதெல்லாம் கொண்டு வரீங்க ஏற்கனவே இந்த படங்களுக்கு ரிலீஸ் பண்ணவே வாய்ப்பு கிடைக்கலன்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் ஒரு வேல்யூ கருத்து இருக்கு ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இருபது வருஷம் முன்னாடி அந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு வரதுனால இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லை அந்த படத்தை பாக்கிறதுக்கு அவங்க ஓடி பாத்துக்கலாம் இதுல பாத்துக்கலாம்ன்றது ஒரு வகை இருந்தாலும் நான் சொல்ல வர்றது என்னன்னா தெரியறீங்களே அதே அனுபவத்துல நான் வந்து ஆள படத்தை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது கமல் சார் இருபது மூணு நாற்பது வந்து பெங்களூர்ல இருந்தேன் அந்த டைம்ல நான் பெங்களூர் சிட்டில பார்த்து அதுபடி நான் படத்தை பார்க்கவே இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு அடைஞ்ச படத்தை ரெண்டாவது தடவை டிவியில் பார்க்கும் பார்ப்போம் ஒரு படம் பெருசாக ஓடலன்னா நம்ம திருப்பி பார்க்க மாட்டோம் ஆனால் திருப்பி நான் வந்து இந்த பிரீமியருக்கு சார் குடுத்து சார் நான் போய் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பல விதங்கள் ஆச்சரியப்படுத்திட்டே இருந்தார் கமல் சார்னுடைய அந்த ஆக்டிங்கும் சரி அந்த கில்பில் இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க கிராஃபிக் மூலமாக எப்படி மனுஷன் இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் முன்னாடி திங்க் பண்ணியிருக்காரு இதெல்லாம் எனக்கு ஒரு புது விதமான அனுபவமாக இருக்குது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு புது நாலேஜை வந்து இந்த படம் கொடுக்குது சார் அதனால் வந்து ரீரிலீஸ் என்பது ஒரு தவறான புரிதல் தவறான ஒரு விஷயமே கிடையாது ஆனால் எல்லா திரைப்படத்துக்கும் மக்கள் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பில்லை கண்டிப்பாக சி தேஜி போன படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணதால பிரயோஜனமே இல்லை தேஞ்சி போன படம்னா மக்கள் அதை பார்த்து 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 அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு சில படங்கள் பேர் சொன்னீங்கன்னா நான் வந்து பத்து தடவை டிவியில் பார்த்துருப்பேன் அது வரும்போதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் சீன் பை சீன் எனக்கு தெரியும் டைலாக் பட்லாம் தெரியும் எனக்கு ரியாக்ஷனே தெரியும் இப்படி தான் பண்ணுவார் ரஜினி சார் இப்படி தான் விஜய் சார் பண்ணுவார் இப்படி தான் கமல் சார் பண்ணுவார் இங்கெல்லாம் தெரியும் இப்போ அதே படத்தை நான் வந்து ஓடிடியில் போடும்போது போது சாரி திரையரங்கில் போடும்போது நான் எதுக்கு எக்ஸைட் ஆ போகிறேன் ஏன்னா எனக்கு எல்லா சீனும் கவனத்தில் இருக்கு எது மிகப்பெரிய லெவல்ல வந்து கனெக்ட் ஆகுனா எந்த படம் வந்து ஒரு நல்ல படம் ஆனா அந்த நேரத்துல அந்த படம் பெருசாக போகல அந்த நேரத்துல ஏதோ காரணங்களால அந்த படம் வந்து மக்களால் பெருசாக ஆதரிக்கப்படல அப்படின்ற படத்தை வந்து இப்போ திருப்பி பார்ப்பாங்க ஒரு உதாரணம் உங்களுக்கு முதல் முறையாக ரிலீஸ் ஆகும்போது எனக்கு வந்து ஹிஸ்டரியில் சொன்னது என்னன்னா கர்ணன் படம் பெருசாக வெற்றி இல்லை ரீலீஸ்ல அந்த படம் மாபெரும் வெற்றி ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை வந்து நிறைய கடமையான விமர்சனங்கள் கிடைச்சது அறுபதுல நான் சொல்கிறேன் ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அந்த விமர்சனங்கள் என்ன சொன்னாங்க இது ஒரு எக்ஸாசிரேட்டடான விஷயமா இருக்கு அப்படிலாம் வந்து ரிவ்யூஸ் வந்திருந்தது எங்கிட்ட அந்த ரிவ்யூ காப்பியெல்லாம் இருக்குது அந்த படத்துக்கு அந்த டைமில் என்ன கொடுத்தாங்கன்னு ஆனால் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகுது ஹண்ட்ரட் டேஸ் ஓடுது அந்த படம் பெரிய வெற்றி அடையுது அதே படம் இப்போது ரெண்டாயிரம் வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் சொக்கலங்கன்ற ஒரு ரைட்ஸ் வாங்கிட்டு அதை கலர் பண்ணி அதை வெளியிடுறாரு மாபெரும் வெற்றி அடைகுது இப்போ எதுக்கு என்ன பாருங்கள் ஒரு ஐம்பது வருஷம் கட்சியை வெளியிடுறாரு அந்த படம் வெற்றி அடையுது இந்த மாதிரி படங்களை மிஸ்ஸே பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வரலாற்றை பதிவு பண்ணுற படங்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த படங்கள் வந்து மக்கள் மத்தியில் மனசில் என்னைக்குமே இருக்கிற படங்கள் இப்போ ஒரு வீரப்பாட்டை கட்டப்போட இந்த ஜென்ரேஷன் எப்படி ட்ரியூஸ் பண்ணுவீங்க டிவிலியில் பார்த்துக்கோ ஓட்டியில் பார்த்துக்கோ சொல்லக்கூடாது அது கிராண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கணும் ஒரு கப்பலோடைய தமிழ் எப்படி பார்ப்பீங்க ஸோ ஒரு சில படங்கள்லாம் ஐக்கானிக் படங்கள் ஒரு ஆயிரத்தில் ஒன்று எப்படி பார்ப்பீங்க இன்னிக்கு வரும் எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள் வந்து வரிசையாக நீங்கள் எடுத்து பாருங்களேன் அடிமைப்பயணம் இருந்தாலும் சரி உலகம் சுற்ற வாலிபனம் இருந்தாலும் சரி நாடோடி மனம் சரி எல்லா படங்களும் மக்கள் திருப்பி திருப்பி போய் பார்ப்பாங்க ஒரு குடியிருந்த கோயில் எல்லாமே ஏன் பார்க்குறாங்க எத்தனை தடவை ரிலீஸ் பண்ணால் ஏன் மக்கள் போய் பார்க்குறாங்க அந்த அனுபவம் வந்து ஒரு பத்து வருஷம் அதில் திருப்பி திருப்பி அந்த அனுபவத்துக்காக மக்கள் போறாங்கள்ல அதனால் ரீலீஸ் என்பது என்னை பற்றி தப்பே கிடையாது அது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடாது ஒன்சின் வயலில் அவர் இருக்கலாமே தவிர அவர் கேட்குறதுல ஒரு நியாயமான விஷயம் என்னன்னா ஏன் திரைப்படத்துக்கு ஷோவை கிடைக்க மாட்டேது நீனே ரீலீஸ்க்கு இத்தனை ஷோ போடுற அப்படின்ற ஒரு கோவம்ன்றது தார்மீகமான ஒரு விஷயம் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இருக்கே கூடாதுன்னு நான் சொல்லக்கூடாது இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெரிய சேலஞ்சு இருக்கிற எல்லா படங்களும் இராத வகையில் ரெவன்யூ கிடைக்காதா அப்படின்னு தெரிவிட்டு இருக்கும்போது அதை மிஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணக்கூடாது அந்த படங்களுக்கு வாய்ப்புகள் நியாயமா கிடைக்கல இப்போ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பேன் இண்டியாங்கிற கான்செப்டை வந்து அதிகமா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அதுக்கு வந்து சில நினைக்கிற மாதிரியான ஒரு வரவேற்பு கிடைக்கிது இந்த பேன் இண்டியா படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எப்படி இருந்தது அதோட மார்க்கெட்டோ இல்லாத அதுக்கான ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த மாதிரி ஆகியிருக்கும் பேன் இண்டியா படங்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பெபேக் காட்டிடுச்சு தமிழ் சினிமாத பாத்தீங்கன்னா எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எடுத்து பாருங்க ஒரு ட்ரிபிள் ஆர் அப்படின்ற படம் பெரிய வெற்றி ஒரு கேஜி டூன்றது பெரிய வெற்றி அது பிறகு நீங்க வந்து சீதாராமன் படம் பெரிய வெற்றி அப்புறம் பிரம்மாஸ்திரான்னு ஒரு இந்தி படம் பெரிய வெற்றி கன்னடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காந்தாரா படம் பெரிய வெற்றி சார்லி ட்ரிபிள் செவன் சார்லி பெரிய வெற்றி இப்படி பல பேன் படங்கள் வெளிவந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பேன் படங்களுக்கும் பெரிய கலெக்ஷன் கிடைக்கும் புஷ்பா மறந்துட்ட புஷ்பாவும் பெரிய வெற்றி ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா ஒரு படம் கூட பேன் இண்டியா படமா எந்த படமே மக்கள் மத்தியில ஏற்றுக்கொள்ளப்படல ஒரே படம் உதாரணம் எக்ஸப்ஷன் சொல்லலாம் அது வந்து ஜவான் ஆனா அந்த ஜவான் வந்து நான் வந்து பேனடை படம் சொல்ல மாட்டேன் அது நம்ம படம் காரணம் பாத்தீங்கன்னா எல்லா தமிழ் நடிகர்கள் தமிழ் கலைஞர்கள் டைரக்டர் எல்லாமே தாங்க ஷாருக் கானை தவிர இது எல்லாமே நம்பாளேங்கிறோம் அப்போ அது தமிழ் தான் நான் பார்த்தேன் அது தமிழ் கலைஞர்களினுடைய ஒரு அற்புதமான ஒரு கமர்ஷியல் படைப்பா நான் பார்த்தேன் அதனால அது பேனடை படம்னு நீங்க சொன்னீங்கன்னா அது பேனடை படம் ஆனா நம்ம தமிழ் படம்னு நினைச்சீங்கன்னா தமிழ் படம் அந்த படத்தை தவிர வேற எந்த படத்துக்குமே ரெஸ்பான்ஸ் கிடைக்கல இன்க்ளூடிங் லேட்டஸ்ட் சலார் சலார் ஓகே எந்த அளவுனா இப்போ பேனாண்டிய படம் அந்த பக்கம் போகாத வேஸ்ட் அந்த படம்லாம் ஏன்னா ஆதி புருஷ்லேருந்து வரிசையாக வந்த எல்லா படமும் வந்து மக்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவுட்ரேட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவள் பேனாண்டியா படம் அதனால என்ன பொறுத்தரையும் அடுத்த வருஷத்துக்கு பேனாண்டியா படத்துக்கு பேனண்டியா படங்களுக்கான பெரிய வரவேற்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் பேனாண்டியா படங்கள்ன்ற ஒரு பயமே நம்மளுக்கு வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து அந்த பயத்தை பூக்கிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பயத்தை உருவாக்கிடுச்சு அதாவது பேரடியை படங்கள்லாம் வந்தால் நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது வந்தால் நம்மளுக்கு தேட்டர் கிடைக்காது அப்படின்ற பயத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மொத்தமாக பேரடிய படங்களோட தோல்வி வந்து நீக்கிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரையும் அப்படி எதிர்பார்க்குற ஒரு பேரண்டிய படம் எதுவுமே இல்லை ஒரு கேஜிஎஃப்ஓ இல்ல வந்து ஒரு சலார் மாதிரி இன்னொரு எதுவுமே பெரிய ஒரு பேனடை படம் எதுவுமே தொட்டு நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து தமிழ் படங்கள் தான் ஆதிக்கம் செலுத்த போது நல்லா அது பிரச்சனை இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் என்ன பயனடை படங்கள் எதுவுமே நல்லா வரல இந்த வருஷம் வந்த எந்த படமே சூப்பரா வரல ஆனா மக்கள் மத்தியில் ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு ஐயோ இதெல்லாம் வேஸ்ட் சும்மா டப் பண்ணி நம்ம பேனடைய படங்களை கொண்டு வரானுங்க தான் பாத்தீங்கன்னா நிறைய தெலுங்கு நடிகர்கள் இப்ப வந்து ப்ரொமோஷனுக்கு வர்றதில்ல பாத்தீங்களா எக்ஸப்ட் ஃபார் நானே சலாருக்கு வந்து வரவே இல்ல ப்ரொமோஷனுக்கு வரல வரவே இல்லை நீங்கள் பாத்தீங்கன்னா அவங்களாம் இந்த பக்கமே கண்டுக்கலாம் ஏன்னா அவங்களெல்லாம் தெரியுது வரமாட்டாங்க இந்த தமிழ் ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண போறதுல எந்த அளவுன்னா நான் வந்து ஆந்திரால பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க தமிழ் ஆடியன்ஸ் வந்து தெலுங்கு படம் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க ஆனா நாங்க சப்போர்ட் பண்றோம் உண்மையும் கூட அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்து எல்லா தமிழ் படங்களையும் வந்து டப்பிங்ல இவ்வளோ சொல்ல ரெவனியூ கொடுக்குறோம் ஆந்திராவில் அவங்க உதாரணம் சொல்றாங்க ரஜினி சாரனுடைய இருந்து லியோல இருந்து மாவீரன் படத்தினுடைய தெலுங்கு டப்பிங் அப்படின்னு விஷால் படத்துல மார்க் அப்படி லிஸ்ட் போடுறாங்க இத்தனை திரைப்படங்கள் தமிழ்ல இருந்து வந்து வெளியாகி பெரிய லெவலில் டப்பிங் கலெக்ஷன் எடுக்குது ஆனா எங்க படம் டப் பண்ணி வெளியிட்டா நீங்க வந்து தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் அங்க இருக்கு உண்மைதான் இப்போ பிச்சைக்காரன் வந்து ஒரு நேரடி தெலுங்கு படத்துக்கு எடுத்த வருமானத்தை விட வசூல் அதிகமாக வந்துச்சு ஆமா தெலுங்குல பிச்சக்காரன் டூ கூட பிச்சைக்காரன் ஒன்னு வந்து இங்க பண்ணிச்சு பாத்தீங்களா அதை தாண்டி பிச்சைக்காரன் டூனுடைய தெலுங்கு வசூல் இருந்தது அவங்க என்ன சொல்றாங்க ஒரு விஜயண்டனி கூட இவ்வளோ பெரிய கலெக்ஷன் நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் நான் எங்க படத்தை நீ கொடுக்க மாட்டேன்றீங்க சொல்லுறது காரணம் என்னன்னா தமிழ் ஆடியன்ஸ் இப்போ அவ்வளோ செலக்டிவ் ஆயிட்டாங்க செலக்டிவ் அப்படின்னா திரையரங்கு போனோம் அப்படின்னா உன் படம் கிரேட்டாக இருக்கும் இந்த மைண்ட் செட் வந்து டோட்டலாக வந்துடுச்சு சோ ஒரு பெரிய த்ரெட்டாக இருந்த பேன் இண்டியா படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு த்ரெட்டு அதனால வந்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டோட்டலாக போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தினால இனிமே பேன் இந்தியா படங்களை பத்தி எல்லாம் நம்ம உரிமை பண்ண தேவையில்லை இந்த அதர் லாங்குவேஜ் படங்கள் வரும் ஆனா மினிமமா ரிலீஸ் பண்ணிட்டு அந்த படங்கள் போயிடும் இன்க்ளூடிங் ஹாலிவுட் திரைப்படங்கள் எதுவுமே பெரிய வசூல் பண்ணல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்வாமேனே கொஞ்சம் கம்மி தான் எல்லா படங்களும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா படங்களுமே மினிமம் வசூல் தான் அதாவது குறைந்தபட்ச வசூல் முன்னாடி எப்படி வசூல் பண்ணமோ அப்படிதான் பண்ணதை தவிர கிரேட்டான வசூலை பண்ணிட்டு நம்ம தமிழ் சினிமாக்கு திரெட்டா இருக்கு அப்படின்ற சுச்சுவேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திரெட்டே பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் தான் தமிழ்லயே இவ்வளவு படங்கள் வரது மட்டும் தான் ஒரு திரெட்டா இருக்கே தவிர ஓவராலா அதர் லாங்குவேஜ் திரெட்டுன்றதோ பயனடைய திரைப்படங்களை திரெட்டுன்றதோ கம்ப்ளீட்டா போயிடுச்சு அடுத்து மிக முக்கியமான ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஏன்னா பட்ஜெட் வந்து இப்போ வந்து வெறும் பத்து லட்ச பத்து லட்சத்தை எடுக்க ஆரம்பிச்ச படங்கள்லேருந்து பத்து கோடி வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி வரைக்குமே பட்ஜெட் செலவு பண்ணுறாங்க நானூறு கோடி வரைக்குமே எடுக்கிறாங்க இந்த பட்ஜெட் மாற்றங்கள் வந்து எப்படி ஒரு சினிமாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கா மாற்றத்தை உருவாக்குமா இல்லாட்டி தாக்கத்தை ஏற்படுத்துமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எப்படி இருந்தது நான் வந்து இந்த விஷயத்தை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் திரு தியாகராஜன் சார் சிவா சார் நாங்கள்லாம் பிரபுலாம் பேசிட்டே இருப்போம் இந்த ஓடிடி நிறுவனங்கள்லாம் பெரிய பெரிய படங்களை பெரிய பிரைஸ் கொடுத்து வாங்க ஆரம்பித்த உடனே அதனுடைய பெனிஃபிட் யாருக்கு போச்சுன்னா நடிகர்களுக்கு நடிகர்கள் எந்த அளவுன்னா முன்னாடி ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ வந்து டபுள் ட்ரிபிள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா முன்னாடி விட டபுள் ட்ரிப்பிள் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அளவு போயிடுச்சு சம்பளங்கள்லாம் அதுக்கு காரணம் அவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு தான் ஓடிடி இவ்வளோ உங்களுக்கு ஓடிடி இவ்வளோ பெரிய ஆஃபர் வந்திருக்குல்ல என் படம் ஓடிடி இவ்வளோ போகுது அதனால் கொடுங்கன்னு இப்போ திடீர்னு எல்லா ஓடிடி நிறுவனம் நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாருமே செலக்டிவாக வாங்க போகிறோம் ப்ரைஸை கம்மி பண்ண போகிறோம் ஏன்னா நாலு பேர் தான் நாங்கள் இருக்கோம் அப்போ ரெண்டாவது எங்களுக்கு வந்து படங்களே தேவையில்லை எந்தளவு தேவை இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான படங்களை அப்பயே வாங்கிட்டாங்க

அப்போ நீங்க படம் ஆரம்பிக்கிறீங்கன்னா எந்தளவு நீங்க உரி பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் பண்றீங்கன்னா நான் கன்சிடர் பண்றேன்றாரு அப்போ இவங்களுக்கு ஒன் இயர் டைம் இருக்கு இந்த ஒன் இயர்ல அவங்க ஸ்ட்ராட்டஜி டோட்டலாக மாறலாம் கண்டிப்பா அவங்க என்ன பண்ணலாம் இனிமேல் நான் வாங்க இல்லை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்களுக்கு படங்கள் வேணாம்னு சொல்லலாம் நான் இந்த பிரைஸ் கொடுத்து வாங்க இல்லை சொல்லலாம் ஓகே இப்போ இந்த பட்ஜெட்லாம் கூட்டி போச்சு இல்லை இது எப்படி குறைக்கிறது எங்க கூடுச்சு ப்ரொடக்ஷன் எலவன் கூட அப்படிலாம் கிடையாது சம்பளங்கள் என்ன கூடுச்சு உங்களுக்கு நான் சொல்றது ஒர்க்கர் சம்பளம் வந்து ஃபைவ் டைம் சிக்ஸ் டைம்ஸ்லாம் அப்படிலாம் கூடல மேக்ஸிமம் போனால் இருபது முப்பது பர்சன்ட் வந்து சாலரியில் பெப்சியோட சேர்ந்து ப்ரொடியூசர் கவுன்சிலாம் சேர்ந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ பெப்சி சம்பளங்கள்லாம் நம்ம போய் அதனால இன்க்ரீஸ்னு சொல்ல முடியாது லொக்கேஷன் சார்ஜஸ்லாம் பெருசாக சொல்ல முடியாது இல்லை ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செட் ஒர்க்கெல்லாம் பெருசாக ட்ரிபிள் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது எங்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு சம்பளம் தான் நடிகர்கள் சம்பளம் மட்டும்தான் தான் தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்கள் சம்பளம் தான் திடீர்னு பார்த்தா இவ்வளவா இது ஐம்பது லட்சமாக ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டேன் ஒரு மியூசிக் டைரக்டர்னா வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி ஒர்க் பண்ணும்போது அவர் ஒரு பர்டிகுலர் தொகை கேட்டவர் இப்போ நாங்கள் ஒன்லி ஒரு ஒர்க்குக்காக பிஜிஎம் மட்டும் கொடுங்க கேட்டது என்ன பார்த்தீங்கன்னா பாடல்களுக்கும் பிஜிஎப்புக்கும் அவர் சொன்ன தொகைக்கு டபுள் கேட்டார் ஒன்லி ஃபார் பிஜிஎம் நான் அப்படி என்னது என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா ஏங்க சாங் இல்லைங்க ஒன்லி பிஜிஎம்ங்க அப்படின்னு சொன்னால் இல்லை சார் எனக்கு மார்க்கெட் இப்படி இருக்குது இப்போ நீங்கள் கொடுங்க அப்படின்னு இத்தனைக்கும் அவர் வந்து பாடல்களில் பெரிய வெற்றியெல்லாம் இந்த வருஷம் கொடுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏன்னா கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க யாராவது சம்பளம் அந்த கேட்குற சம்பளத்தை கொடுக்க ரெடியாக இருக்காங்க எப்படி நடிகர்களுக்கு டபுள் ட்ரிபிள் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் டபுள் ட்ரிபிள் கொடுத்து இப்போ என்னாச்சுன்னா சம்பளங்களுடைய ப்ரொபோர்ஷன் ஒரு பெரிய பட்ஜெட் படம் எடுத்துட்டிங்க வச்சுங்களேன் முன்னாடி எப்படி இருக்குன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சம்பளங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரொடக்ஷன் இப்போ எந்த அளவு போயிருக்குன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் சம்பளங்கள் இருபத்தஞ்சு சதவீதம் தான் ப்ரொடக்ஷன் அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் படத்தில் இருபத்தஞ்சி கோடி தான் ப்ரொடக்ஷன் ஒரு திரைப்படத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது இருபத்தஞ்சி சதவீதம் எழுபத்தஞ்சி சதவீதம் சம்பளங்கள்லேயே போயிடுது அப்போ நீங்கள் என்ன மாதிரி கிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஆடியன்ஸ் கொடுக்க போகிறீங்க விஷயம் இருக்காது எல்லாமே டைட்டாக ஒரு இதில் பண்ணி படத்தை முடிக்கணும் என்ன காரணம்னா இவ்வளோ செலவாயிடுச்சு இவ்வளோ செலவாயிடுச்சுன்னு என்ன அர்த்தம் சம்பளங்கள் இவ்வளோ கொடுத்துட்டோம் அப்படின்னு ஸோ இது மாறணும் இது மாறணும் அப்படின்றதுக்கான ஒரு தொடக்கம் எங்கே வந்திருக்குன்னா நான் வாங்க போகிறதில்ல ஓடிடி நிறுவனங்களும் சேட்லைட் நிறுவனங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வாங்க இல்ல செலக்டவாக வாங்க போகிறோம் நான் இனிமேல் இப்படி பண்ண போகிறோம் போது இப்போ வந்து யாரெல்லாம் கமிட் பண்ணாங்களோ அவங்களாம் பயந்து நடிக்கிட்டு இருக்காங்க ஐயோ விக்கிலனா என்ன ஆப்போகுது எனக்கு சுச்சுவேஷனை இப்போ விக்லென்னா நான் ஏற்கனவே சம்பளத்தை கமிட் பண்ணியாச்சு அக்ரிமெண்ட் போட்டாச்சு நான் எப்படி இந்த படத்தை விற்க போகிறேன் எப்படி ரியலைஸ் பண்ண போகிறேன்ற பயம் வந்துருச்சு தயாரிப்பாளர்களுக்கு ஸோ பெரிய மாற்றம் பெரிய சேலஞ்சே என்ன வரப்போதுன்னா இந்த பட்ஜெட்டை குறைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரப்பது நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் ரீசனபிளாக இருக்கணும் என்னோட ஒரு கோரிக்கை என்னன்னா நீங்க வந்து நிறைய விற்கிது சேட்டிலைட் விற்கிறது எனக்கு கொடுங்க அப்படின்றத நான் என்ன கேட்குறேன் ப்ரொபோஷன்டா வச்சிங்க ஏன்னா சாட்டிலைட்டோ டிஜிட்டலோ உங்களுக்கு வந்து ஏமாத்த முடியாது அக்ரிமெண்ட் வந்து தெளிவாக அஃபிஷியலாக தான் வரும் எந்த அக்ரிமெண்ட்டும் வந்து நீங்க வந்து பிளாக்ல வாங்க முடியாது இப்போ அதெல்லாம் கிடையாது கிடையாது எல்லாமே இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக தான் அக்ரிமெண்ட் போடுவாங்க நீங்க என்ன சொல்லலாம் ப்ரோஷனட் சேட்டிலட் டிஜிட்டல் ரைட்ஸ் எனக்கு கொடுத்துருங்க அதாவது ஐம்பது பர்சன்ட் சாட்டலை டிஜிட்டல் எனக்கு கொடுத்துருங்க அப்படிலாம் சொன்னால் நாளைக்கு சேட்டலைட் டிஜிட்டல் கம்மியாக போனாலும் அந்த ப்ரொடியூசர் பயப்படுத்தவில்லை நீங்கள் ஃபிக்ஸ்டாக எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து தலைமையில் கத்தி தொங்கிட்டே இருக்குது ஏன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கண்டிப்பா கொடுத்தாவணும் அப்படின்னு வரும்போது நாளைக்கு விக்கிலே வச்சுங்களேன் இவர் கையில இருந்து கொடுத்தா இவர் கையில இருந்து கொடுத்தாவணும் அப்போ மொத்தமா லாஸ்ட்ல போய் நிற்கும் அந்த ப்ரொடியூசருக்கு ஸோ என்னுடைய இந்த நீங்க கேள்விக்கு எடுத்துட்டு நான் சொல்றது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் ஒரு பிளசண்டான ஈரா ப்ரொடியூசர்ஸ்க்கு எப்படி அமையும்னா நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் எனக்கு ஃபிக்ஸ்டாக இந்த அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு டிமாண்ட் வைக்காம சார் எனக்கு தெரியுது ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்குது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக நாளைக்கு திடீர்னு மாறிடலாம் இப்போ நான் கமிட் பண்ணுற படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்ல தான் ஆரம்பிக்கும் போகுது அதுக்குள்ள என்னென்ன மாற்றம் வருதுன்னு தெரியாது ஆனால் என்ன பண்ணுவோம் இது வந்து பேசிக்காக வச்சுப்போம் இந்த சம்பளம்னு வச்சுப்போம் ஆனால் அதை எது குறைவானு எடுத்துக்கிறேன் அதாவது சப்போஸ் சாட்டிலைட் டிஜிடல் ஃபிஃப்டி பெர்சென்ட் வேல்யூ எனக்கு இல்லை இந்த ஃபிக்ஸ்டு எது குறைவான எடுத்துக்கிறேன் சப்போஸ் நான் விக்கிலும் வச்சிக்கல குறைவான அமௌண்ட் தான் வருதுன்னா அந்த அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போறோம் அப்படின்னு ஒரு மேக்ஸிமம் கிடையாது எது குறைவோ சாட்டிலைட் டிஜிடல் ஃபிஃப்டி பெர்சென்ட் எனக்கு கொடுத்துருங்க இல்லைனா வந்து எனக்கு வந்து இது கொடுத்துருங்க நான் சும்மா ஒரு அமௌண்ட் ஃபிஃப்டி ஒரு உதாரணம் சொல்கிறேன் அது இருபத்தஞ்சு பர்சென்ட்டாக ஐம்பது பெர்சென்டா அது நம்ம தெரியாது ஏதோ ஒரு வகையில் ஒரு நடிகரோ தொழில்நுட்ப கலைஞரோ இந்த மாதிரி ஒரு கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா ஓரளவா அந்த ஒரு வேரியேஷன் கொண்டு வந்தாங்கன்னா அதாவது ஃபிக்ஸ்டு கிடையாது என் சம்பளம் நான் வேரியேஷனாக எடுத்துக்கிறேன் வெரிபலா எடுத்துக்கிறேன் சாட்டிலைட் டிஜிட்டல் சம்மந்தப்பட்டு நான் வேரியபுலாக எடுத்துக்கிறேன் அந்த அக்ரிமெண்ட் மட்டும் எனக்கு காப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா தயாரிப்பாளருக்கு நம்பகத்தன்மையோட ஒரு நம்பிக்கையோட படத்தை எடுக்க முடியும் இல்லைன்னா தலைமையில கத்தியோட தான் படம் எடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நம்ம எதிர்பார்த்து போயிட்டு இருக்கோம் என்ன காரணம்னா நான் சொன்ன மாதிரி தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்களுடைய கான்ட்ரிபியூஷன் சம்பளம் மட்டுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஐம்பது சதவீதம் இருந்தது இன்னைக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் ஆகிடுச்சி தேங்க்ஸ் டு இந்த ஓடிடி ரெவல்யூஷன் வந்த பிறகு சேட்டிலைட் ஒரு சேஞ்ச் ப்ரைஸில் வந்த பிறகு எல்லோருமே சம்பளத்தை அவ்வளோ ஏற்றிட்டாங்க என்னென்னா நம்மளால் நம்பவே முடியல எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து சம்பளங்கள் போதா இருபத்தஞ்சு சதவீதம் தான் ஒரு ப்ரொடக்ஷனாக அப்படி போது உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு இப்போ எல்லா சம்பளமும் எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு போயிட்டாங்க எல்லோரும் சம்பளம் வாங்கிட்டு போயிட்டதுனால உங்களுக்கு வந்து படத்தில் வந்துட்டு போகுதில்லை படத்தில் என்ன வருதோ அதுதான் வந்து ஆடியன்ஸ் ரசிக்க போகிறாங்க இப்போ அந்த அளவு சம்பளம் கேட்கும்போது படம் எப்படி வயபுளாக மாறும் அதுவும் பர்டிகுலராக ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷனில் நம்ம உட்காந்துருக்கும் போது ஸோ இந்த பட்ஜெட் என்பது மாறணும் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அதை விட முக்கியமாக நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் புரிஞ்சுக்கணும் மாற்றம் ஒன்றே மாறாதது இதுவும் மாறும் என் சம்பளம் வந்து அதுக்காக நான் குறைச்சி வாங்கிக்கணும்னு நான் சொல்லலை நீங்கள் அக்ரிமெண்ட்டை டப்புன்னு மாற்றிக்கணும் சார் என் சம்பளம் அப்படியே இருக்கட்டும் ஒருவேளை உங்களுக்கு கம்மி தான் அதை நான் எடுத்துக்கிறேன் சாட்டர்டே டிஜிட்டல் ஏற்ற மாதிரி சப்போஸ் உங்களுக்கு விவரம் வந்து அந்தளவு போலனா அதனுடைய ப்ரொபோஷன் ஒன்று எடுத்துக்கிறேன் ஸோ எது கம்மியாக அதை எடுத்துக்கிறேன்

இதுக்கு பெரிய நடிகர்கள் படமா இருக்கலாம் அல்லது நல்ல நல்ல காண்டென்ட் இருக்கிற படமா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் கான்டென்ட்டோட நிலவரம் எப்படி இருந்தது நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் வந்து கேரண்டி எப்பவுமே சொல்லுவாங்க கான்டென்ட் செக்கிங் அப்படின்னு வாங்கல அது திருப்பி திருப்பி ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு வசூல் ரீதியில அந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலனாலும் இன்னைக்கு டாப் எக்லைன் ஃபிலிமில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு பட்ஜெட் படமும் இருக்கு ஒரு இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு சேனல் வந்து அவங்க போட்டுருந்தாங்க டாப் பன்னெண்டு படங்கள் போடும்போது அதில் வந்து ஜெயிலர் இருக்குது லியோ இருக்குது பொன்னியின் செல்ல டூ இருக்குது ஆனால் போர்த்து எழுத டாப்பில் இருக்குது அது பிறகு கிடா இருக்குது நான் பார்க்கும்போது எனக்கு எனக்கு ஆச்சரியமாக என்ன அது ஒரு கோடி ரூபாய் படம் கூட லிஸ்ட்டில் இருக்குது அப்போது கிரிட்டிக்ஸை வரையும் ஒரு படங்களை ரசிக்கிறவங்க பொறுத்தவரையும் அவங்களுக்கு வந்து ஒரு கோடி படம் பத்து கோடி படம் முந்நூறு கோடி படம்லாம் இல்லை கண்டென்ட் தான் இப்போ நீங்கள் வந்து போர் தொழில் அது வந்து ஆறு கோடி தான் பட்ஜெட்டு ஏழு கோடி தான் பட்ஜெட் இருந்தாலும் அந்த படம் தான் டாப்பில் நிற்கிது இந்த வருஷம் வந்த கண்டென்ட் ஓரியன்ட் படம் பெஸ்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு போட்டு அதில் நம்பர் ஒன்ல நியூஸ் செவன் சேனலில் போடுறாங்க ஃபஸ்ட்டு போர்த்துகள் அப்படின்னு எட்டாவது ஒன்பதாவது பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை போடுறாங்க அதில் வந்து மாமன்னனும் இருக்குது அதில் வந்து விடுதலை ஒன்றும் இருக்குது எல்லாமே இருக்குது பன்னெண்டு படத்தில் ஆனால் ஃபஸ்ட்டு படமாக எது போடுறாங்க ஒரு ஆறு ஏழு கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு படம் வந்து ஒரு சிறு பட்ஜெட் எடுக்கப்பட்ட போடுறாங்க பட்ஜெட்னால கண்டென்ட் கிடையாது கண்டென்ட்னால தான் பட்ஜெட் அப்போ மக்கள் வந்து கிரிட்டிக்ஸும் சரி அந்த இப்போ அந்த படத்தை ஆறு கோடியில் எடுத்த அந்த தயாரிப்பாளர் இருக்கும் ஒரு கிடா எடுத்த தயாரிப்பாளர் இருக்கும் அந்த இயக்குனர் இன்னும் பெரிய ஒரு அங்கீகாரம் பெரிய அங்கீகாரம் இல்லை அது

மணிகண்டன நினைச்சு பாருங்களேன் அதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டரா அப்படி நடிச்சிருந்த நடிகருக்கு ஒரு குட் நைட்டு படத்தை வந்து ஒரு டர்ன் மாறுது அப்போ ஒரு நல்ல படம் கொடுத்தாலே போறோம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில பிரேக் த்ரூ கிடைக்கும் அதுதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜோ படத்துக்கு கிடைச்சது பார்க்கிங் என்ற படம் பாருங்க ஒரு அவர் வந்து அந்த நடிகர் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார் ஹரிஷ் கல்யாணத்துக்கு திடீர்னு ஒரு பிரேக் திரு மாதிரி பார்க்கிங் படம் வந்து ஒரு பெரிய வெற்றி கொடுக்குது ஜோன்ற படம் ஒரு சிறு டீம் நடிக்குது ரெண்டு கோடியில படத்தை எடுக்கிறாங்க அந்த படம் வெற்றி அடையுது அதே மாதிரி தான் யாத்திசை என்ற படத்தை நம்ம சொல்லலாம் இப்படி எல்லா படங்களையும் உதாரணம் சொல்லிட்டே போகலாம் கண்டென்ட் மட்டும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வணிக ரீதியில் ஆடியன்ஸ் இன்னும் பெருசாக ரெஸ்பான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் சந்தோஷப்படலாம் அதை பத்தி கவலைப்படாதீங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு அங்கீகாரம் இருக்கு பார்த்தீங்களா அது மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன் டாப் டெனில் வந்து டாப் டுவெல் வந்து ஒரு படம் வந்து ஆறு கோடியில் எடுக்கப்பட்ட படமே இருக்குது அப்படின்றது நான் உதாரணமாக எதுக்கு சொல்றேன்னா நீங்கள் கண்டென்ட் மட்டும் சூப்பராக கொடுத்துட்டு போறோம் போகிறோம் உங்கள் படம் டாப்ல வந்துடும் அது வசூல் கிடைக்கிறதே இல்லையா அதை வந்து விடுங்க அட்லீஸ்ட் ஒரு மன திருப்தி இருக்கும் அந்த எண்ட் ஆஃப் த இயர் நான் வந்து ஒரு கிரேட் சினிமா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் சினிமாவில் த வஸ்ட் நான் தெரியுமா எடுக்கிறது நான் வந்து தயாரிப்பில் இருக்கிறது நான் என் டைரக்ட்டு சொல்லுவேன் சார் என் படம் வந்து நான் போட்ட பணத்தை கொடுக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பேராது கொடுக்கணும் கண்டிப்பா ஓகே ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்தேன் என் பணமும் வராது பேரும் வராது அப்ப நான் எதுக்கு இந்த படத்தை எடுத்தேன் அதாவது சொல்லுவாங்க மொத்தத்தை இருக்கிற காசெல்லாம் இழந்துட்டு அனுபவத்துக்கு படம் எடுக்கிறேன் ஏதாவது ஒன்று கிடைக்கணும்ல கண்டிப்பாக ஸோ நான் புதுசாக வர எல்லா தயாரிப்பாளர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு பணம் வருதோ இல்லையோ அதுக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது ஏன்னா இவ்வளோ சேலஞ்சஸ் நான் சொல்லிட்டேன் இந்த இன்டர்வியூ மூலமாக ஆனால் பேர் வர மாதிரி படம் கொடுங்க அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் த இயர் டாப் டென்னில் உங்கள் படம் இருக்கும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும் உங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும் அட்லீஸ்ட் அது உங்களை திருப்திப்படுத்தும் நான் ஒரு படம் எடுத்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு ஃபேமிலி மத்தியில் ஒரு கௌரவம் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கௌரவம் கிடைச்சிருக்கு அந்த அங்கீகாரமாவது உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும் நீங்கள் கண்டெண்ட்டும் நல்லா கொடுக்காம வசூலும் இல்லாமல் மொத்தமாக லாஸ் போற போகிற பதில் அதுதான் வாழ்க்கையில மிகவும் பெரிய துரதிருஷ்டம் ஸோ அட்லீஸ்ட் கண்டென்ட்டாவது சூப்பராக கொடுத்துருங்க மீதி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ ஆல் தட் இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நான் எதிர்பார்க்குறேன்னா நீங்கள் நூற்றி எண்பது படம் நூற்றி தொண்ணூறு சிறுபட்சத்தில் படம் கொடுக்குறது முக்கியம் இல்லை அதில் ஒரு பதினஞ்சு படம் தான் நல்லாயிருக்கு நான் படித்த பார்த்துங்க லிஸ்ட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஐம்பது படம் நல்ல படமாக வரணும் அப்படி வந்ததுன்னா தமிழ் சினிமா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்பதான் ஒரு பெரிய காம்படிஷன் இருக்கும் கண்டென்ட்டுக்கான ஒரு காம்படிஷன் இருக்கும் ஏன்னா கண்டென்ட் இஸ் ஆல்வேஸ் இந்த ஆடியன்ஸ் இந்த கிரிட்டிக்ஸ் நல்ல கண்டென்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய கௌரவத்தை கொடுத்துருவாங்க அது நோக்கி பயணிங்க தான் எல்லாேருக்கும் நான் சொல்லுவேன் சூப்பர் சார் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு நாம் பெற்ற அனுபவங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்ம எதிர்கொள்ள போகிற சவால்கள் இந்த எல்லாத்தையுமே மிக கிரிட்டிக்கல் அனலிசிஸாக சொல்லிருக்கீங்க இது பல பேருக்கு பல விஷயங்களை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அது சம்மந்தமான ஒரு அறிவு கொடுக்கும் போது ஒரு தெளிவு ஏற்படலாம் உபயோகமும் இல்லை சந்திப்பாக இதுன்னு நினைக்கிறேன் சார் மிக்க நன்றி தேங்க் இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் சிறு பட்ஜெட் படங்கள் நிறைய படங்களை நீங்கள் தெரியுங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வெற்றி படங்களை தமிழ் சினிமா கொடுங்க பெரிய நடிகள் நடித்த படங்களை மட்டுமே பார்க்காம எல்லா திரைப்படங்களும் அதாவது நான் சொல்ல வருது நல்ல திரைப்படங்களை நீங்கள் தெரியுங்களை பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு உங்கள் எல்லோரும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து இருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர் தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்